அமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு சாராளின் இரண்டு சிறையிருப்புகள் என்று சொல்லுகிற ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். சாராளின் இரண்டு சிறையிருப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாராள் ஆபிராமின் மனைவி. அவள் இந்த ஆபிரகாமோடு கூட கானான் பயணம் புறப்பட்டவள். புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை அவளும் ஏற்றுக்கொண்டு புருஷனோடு கூட கானான் தேசத்துக்கு நேராய் பயணம் புறப்பட்டவள். வாழ்விலே ரெண்டு முறை அவள் மிகவும் கசப்பான வேதனையான ஒரு பெண்மணிக்கு வரக்கூடாத ஒரு வேதனையான சம்பவத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். ரெண்டு முறை இந்த சாராள் அப்படி ஒரு அனுபவத்தை அடைந்தார்கள். அதில் முதலாவது முறை ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம், நேற்றைக்கு நாம் இரவிலே தியானித்தோம் ஆபிரகாமின் 4 பலிபீடங்களை குறித்து. அப்போ அவர் கானான் தேசத்துக்குள் வெற்றியாய் வந்து சேர்ந்தார். முதலாவது பலிபீடத்தை கட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். அடுத்தது மலையின் மேல் ஏறி சென்று இன்னொரு பலிபீடம் கட்டினார். அப்புறம் அப்படியே அந்த கானான் தேசத்துக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்த பொழுது திடீரென்று தேசத்திலே பஞ்சம் வந்துவிட்டது. பஞ்சம் வர வர கொடியதாக மாறிவிட்டது. இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த ஆபிரகாம், அவருக்கு நிறைய ஆடுகள் உண்டு, மாடுகள் உண்டு, கொஞ்சம் அதை மேய்க்கக்கூடிய வேலைக்காரங்க உண்டு, இப்படி ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. சாப்பாடுக்கு வழி இல்லை, புல்லு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, வேற வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டார், எகிப்து தேசத்துக்குள்ளே போயிட்டார். எகிப்து தேசத்துக்குள் போகக்கூடாது, இவருக்கு தேவன் கொடுத்தது கானான் தேசம், கானான் தேசத்தில் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் பஞ்சம் வந்தால் தேவனை நோக்கி கேட்கணும் என்ன செய்யணும்னு. இவர் ஒன்று செஞ்ச மாதிரி தெரியல, அவர் பாட்டுக்கு எகிப்துக்கு போயிட்டார். அப்போ எகிப்துக்கு போகும்பொழுது அந்நிய தேசம், இவருக்கு ஒரு பயம். ஏன்னா சாராள் வந்து பயங்கரமான அழகாக இருப்பார்கள். இப்போ இதை சொல்லும் பொழுது சாராளுக்கு வந்து 65+ 65 வயசுக்கு மேலே ஒரு 70 வயசு பிராயத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த அம்மா ரொம்ப அழகானவர்கள். புருஷனுக்கு தெரியும் இவள் ரொம்ப அழகானவள், அதனால் எகிப்து தேசத்தில் ஆபத்து வரலாம். அதனால் இவர் வந்து என்ன சொன்னார்னா, அம்மா நம்ம வந்து எகிப்து தேசத்துக்குள்ளே இருக்கும் பொழுதெல்லாம் நீ வந்து உன்னை என் மனைவியாக காட்டிக்கொள்ளக்கூடாது, சகோதரியாகத்தான் காட்டிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு உறவு முறையில் அவன் வந்து சகோதரி தான் அவருக்கு. அதனால் இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம ஒரு அறப்போய் சொல்லுவோம், அறப்போய் சொல்லுவோம், அதனால் சகோதரி என்று சொல்ல வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உள்ள போயாச்சு. போன உடனே எல்லாரும் பார்க்கிறார்கள், இவள் அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு அந்த பார்வோனுடைய மந்திரிமாரும் பெரிய மக்களும் கூட இதை கேள்விப்பட்டு பார்வோனுக்கு முன்பாக இவளை புகழ ஆரம்பிச்சிடறான். பாருங்க, எகிப்து நாட்டில் நாட்டை நடத்துகிறவனுங்க என்ன பண்ணுறானுன்னு சொல்லி அவன் இந்த சாராளை போய் அந்த ராஜா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கானு புகழ்ந்து சொல்ல, அவன் உடனே இவளை மனைவி ஆக்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்ட்டான். உடனே இந்த சாராளை அவர்கள் அரண்மனைக்கு, பார்வோன் அரண்மனைக்கு கூட்டி கொண்டு போய்விட்டார்கள். இவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சம்பவம். ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், சாராளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ளே அவள் சிக்கி கொண்டாள். இன்றைக்கு நான் இந்த சாராளை கர்த்தருடைய சபைக்கு அடையாளப்படுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன். சாராள் என்பவள், அவள் கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபைக்கு பல உருவகங்கள் உண்டு. ஒன்று மணவாட்டி ஆகிய சபை, மனைவி ஆகிய சபை. அல்லேலூயா. அப்ப அந்த ரீதியிலே இந்த சாராளை வந்து ஒரு சபை என்கிற நிலையிலே, குறிப்பா இன்றைக்கு வட இந்திய சபை, வட இந்திய சபை அல்லது வட இந்திய ஊழியங்கள் என்ற நிலையில் வைத்து நாம் இந்த காரியத்தை தியானிக்க போகிறோம். சாராள் திடீரென்று சிறை பிடிக்கப்பட்டு பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டாள். அதுபோல தான் வட இந்திய சபை ஒரு பெரிய சிறையிருப்புக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பார்வோனுடைய பிடியிலே சிக்கி அது தவித்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒவ்வொரு குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
சாராளாகிய வடஇந்திய சபையின் முதலாம் சிறையிருப்பை பற்றி இந்த 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இதிலே பார்க்கும் பொழுது அந்த 10 வசனத்தை முதலாவது வாசிப்போம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்போ அவங்க வந்து இந்த சிறையிருப்புக்குள் சாராள் மாட்டிக்கொண்ட காரணம் என்ன? முதலாவது காரணம் என்னவென்றால், பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் இவர்கள் எகிப்துக்கு போக வேண்டியதாயிற்று. அதனால் தான் இந்த சிறையிருப்பு அவளுக்கு வர வேண்டியதாயிற்று. கானானுக்குள் இந்த பிரச்சனை இல்லை. கானானுக்குள் இத்தனை இடத்துக்கு போயிருக்கிறாங்க. கானான்லையும் எவ்வளவோ வித்தியாசமான மக்கள் மத்தியில எல்லாம் குடியிருந்திருக்காங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தேசத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆபத்து என்ன செய்யல, வரவே இல்லை. ரெண்டு முறை இந்த ஆபத்து வந்த சமயமும் அந்நியனுடைய இடத்துக்குள்ள போகும்பொழுது தான் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. இப்போ இதுக்கு காரணம், இவர்கள் தேவனுடைய காணியாட்சியை விட்டு வெளியே போறதுக்கு காரணமே பஞ்சம். பஞ்சம், பஞ்சத்திலே நிலை நிற்காதபடி. பைபிளில் நிறைய பஞ்சங்களை குறித்து படிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த இடத்துல நம்மள ஆண்டவர் வைத்தாரோ அதில் கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, இல்லாமைகள் வரும் பொழுது நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அந்த ரூத்துடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம், நகோமி குடும்பம் பெத்லகேமிலே பஞ்சம் வந்த உடனே அவங்க பாட்டுக்கு புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் பெத்லகேமில் இருந்த எல்லாரும் போகவில்லை. போவாஸ் உள்ளிட்ட மற்ற அநேக மக்கள் அந்த பஞ்ச காலத்துக்குள்ளேயே அங்கே இருந்தாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்புறம் நம்ம பைபிளில் படிக்கிறோம், போவாசுடைய வயல் நிலம் நன்றாய் விளைந்தது. அந்த பஞ்சத்தில் அடிபட்ட வயல் நிலம் தான் அந்த போவாசுக்கு. பஞ்ச காலத்தில் அவன் நிலைத்திருந்தான். அப்புறம் அதே தேசத்தில் அதே பட்டணத்தில் அவனுடைய வயல் நிலம் என்ன செய்தது, நன்றாய் விளைந்தது. ஆனால் இவங்க வந்து பஞ்சத்தில் இருக்க முடியாமல் நகோமி குடும்பம் வெளியே போனாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு இழப்புகளை சந்தித்து மகா பயங்கரமான தீமைக்குள்ளாகிவிட்டார். ஆகவே கஷ்டத்தை பார்த்து ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை விட்டு நாம காலெடுத்து வெளியே வைக்க கூடாது. ஹல்லேலூயா. கஷ்டத்தை பார்த்து நாம் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற காரியங்களை விட்டு நம்மை பின்வலித்துக் கொள்ளவோ குறைத்துக் கொள்ளவோ கூடாது. அமேன். என கஷ்டங்களும் நெருக்கங்களும் பாரங்களும் பஞ்சங்கள் இல்லாமைகள் எல்லாமே மனுஷனுக்கு உள்ளதுதான். கொஞ்ச காலம் தேவன் அனுமதிச்சார்னா அது இருக்கும். ஆனா அதே இடத்துல வச்சு ஆண்டவர் திரும்ப நம்மை சந்தித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வேளையில் ஒரு நெருக்கம் வந்த உடனே இதை விட்டு ஓடணும்னு நினைக்க கூடாது. தேவ சித்தம் என்ன என்பதை நம்ம கவனிக்கணும். ஒரு தொழில ஒரு நெருக்கம் வந்தவன இதை மாற்றி அதை செஞ்சிருவோம் டப் டப்புன்னு தீர்மானம் எடுக்க கூடாது. இதுல தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம யோசிக்கணும். குடும்பத்தில் ஒரு பொருளாதார சிக்கல் வந்துருச்சா உடனே கண்டபடி ஆலோசித்து ஏதோ ஒன்ன செஞ்சிடக்கூடாது. பொறுமையா இருக்க வேண்டும். என்ன, கர்த்தர் அறியாமல் நமக்கு ஒன்றும் சம்பவிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு காரியத்தை நமக்கு அனுமதித்தார் என்று சொன்னால் அதில் ஒரு போகும் வழியை அவர் நிச்சயம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த போகும் வழிக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனை இல்லாம ஏதோ ஒன்றை படா படா என்று நாம் என்ன செய்திடக்கூடாது, செஞ்சு போட்டுறக்கூடாது. அப்படி நிறைய பேர் கஷ்டத்துக்குள் ஆயிருக்கிறார்கள். நம்ம நிலைத்திருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தரே மாற்றி தருவார் என்றால் தரட்டும். அதுக்குள்ள வழியை காட்டுவார் என்றால் நாம் மாற்றி செய்யலாம், தப்பில்லை. ஆனால் நாம தடாலடியாய் முடிவுகளை எடுக்கும் பொழுது அது நிறைய வேளைகளில் கஷ்டத்தை தான் கொண்டு வரும். ஆகவே இங்கே இவர்களுக்கு பஞ்சம் வந்தது. இவள் நிலைத்திருந்தால் கட்டாயம் ஆண்டவர் போஷித்திருப்பார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏதோ ஒரு பலவீனம், டக்குனு இவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. சோ இந்த பஞ்சம் இன்றைக்கு வட இந்திய நிலைமைகளை பார்க்கும் பொழுது, வட இந்திய சபை இன்றைக்கு ஏன் சிறைப்பட்ட சாராளாய் இருக்கிறது, அதே வேளையில் தென்னிந்திய சபைகளை பார்க்கும் பொழுது அதே போல சிறைப்படவில்லை தென்னிந்திய சபைகள். அந்த காலத்தில் இருந்தே கர்த்தர் மிஷனரிகளை கொண்டு வந்து இந்த ஊழியங்களை தெற்கிலும் வடக்கிலும் எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்தியா தேசத்திலே தோமா அப்போஸ்தலன் கர்த்தரோடு கூட
ஊழியத்தில் பழகின தோமா அப்போஸ்தலனை கர்த்தர் அனுப்பினார். கேரளா பகுதியிலே கரங்கனூர் என்கிறதான இடத்திலே வந்து ஊழியம் செய்தார். அப்படியே கேரளாவில் பல சபைகளை கட்டியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்முடைய இந்த ஸ்தாபனத்தின் தலைமை இடத்திற்கு மிக பக்கத்தில் திருவிதாங்கூடு என்கிற இடத்திலே தோமா ஊழியம் செய்து ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். சென்னை, இந்த சென்னையிலே தோமா செய்த ஊழியங்கள் நீங்கள் அறிவீர்கள். இந்த சென்னையிலே அவருடைய அவர் ஒரு விதையாய் கோதுமை மணியாய் என்ன செஞ்சப்பட்டிருக்கிறார், விதைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அவரை ஆண்டவர் தென்னிந்தியாவுக்கு அனுப்பினார். கேரளா தமிழ்நாடு இங்கே ஊழியம் செய்ய வைத்தார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, நமக்கு இந்தியாவில் கர்த்தருடைய சபைன்னு சொன்னா பலமா இருக்கிறது தென்னிந்தியாவில் தான். அல்லேலூயா. பர்தலோமே என்ற ஒரு சீஷன் பாம்பேயில் வந்து ஊழியம் செய்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் இந்தியாவை மிகவும் நேசிக்கிறார். தன்னுடைய சீடர்களில் ரெண்டு பேரை இந்தியா தேசத்திற்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அதே வேளையில் இந்த ஊழியங்கள் தெற்கிலும் வளர்ந்தன, வடக்கிலும் மிஷினரிகள் பலர் வந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு வெளிநாடு மிஷினரிகளுடைய வரவு குறைந்து விட்டது, நின்று விட்டது. அப்புறம் வந்து சுதேச மிஷினரிகள் ஊழியங்களை கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி செய்து வருகின்ற வேளையிலே தென்னிந்தியாவிலே பார்த்தால் நல்ல முறையில் ஊழியங்கள் வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு நாம் பேர்கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் கூட நன்றாக வளர்ந்திருக்கிறது. நார்த் இந்தியாவில் போய் பார்த்தால் அதே ஸ்தாபனங்கள் அங்கே சொத்துக்களை விற்று 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 இருந்த மிஷன் சொத்துக்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி ஊழியங்கள் இல்லாமல் ஆலயங்கள் எல்லாம் பழுதடைந்த நிலைகளிலே வெறும் சுவர்களாக இப்படியெல்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வட இந்திய சபையாகிய சாராள் சிறைப்பட்டு போனாள். அது ஒன்று ரெண்டு வருடங்களாக அல்ல, பல வருடங்களாக சிறையிருப்பு. ஹலலூயா. இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு காரணம் என்னவென்றால், வட இந்தியாவிலே மகா பெரிய பஞ்சம். என்ன பஞ்சம்? ஜீவ அப்பம் கிடைக்காத பஞ்சம், ஜீவ தண்ணீர் கிடைக்காத பஞ்சம். அல்லேலூயா. தென்னிந்தியாவில் கிடைத்த அளவுக்கு தேவனுடைய வசனமாகி அப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள் அவர்களுக்கு என்ன செய்யல, ஜீவ தண்ணீர் அவர்களுக்கு தாகம் தீர கிடைக்கவில்லை. இந்த காரியத்தினால, வசனத்தின் பஞ்சத்தினாலே, அபிஷேகத்தின் கிரியைகள் அங்கே காணப்படாதபடியினாலே சபைகள் வெறும் பேருக்காக பேரளவில் நிற்க ஆரம்பித்தது. நிற்க முடியல, பார்வோன் சிறைப்பிடித்து கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு பஞ்சத்தினாலே போய் விழுந்தது போலதான் இந்த வட இந்திய சபைகள் இன்றைக்கு விழுந்து கிடக்கின்றன. அங்குள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் போன ஊழிய இடங்களிலே, நம்ம வந்து அதிகமாக உத்தரப்பிரதேசத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்முடைய ஊழியங்களை ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததும் அங்கே தான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ அங்கே நம்ம போகும் பொழுது அங்கே வந்து மெதடிஸ்ட்காரர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நிறைய ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, நிறைய ஊழிய சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கிறாங்க, ஆலயங்கள் கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்து மிஷினரிகள் குதிரைகளில் பயணம் செய்து வட இந்திய கிராமங்களை சுற்றி சுற்றி நல்லா ஊழியம் செய்திருக்கிறாங்க. அதே வேளையில் அப்படி எழுப்பப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இன்னைக்கும் இருக்கிறாங்க. மசி, மசி லோகுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவர்களுடைய நிலைமையை நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாவற்றிலும் மற்றவர்களை விட மோசமானதாக இருக்கும். பயங்கரமான குடி, பயங்கரமான போதைகள், அடிதடிகள், பிரச்சனைகள். அது மட்டும் இல்ல, எல்லாரும் சமுதாயத்திலையும் ஒரு நல்ல நிலையில கிடையாது. எல்லாம் சமுதாயத்தில் கீழ்மட்ட நிலையில் உள்ள வேலைகளை பார்த்துக்கிட்டு குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படி. ஆனால் பேர் மட்டும் கேட்டால் டேனியல்னு இருக்கும், ஆபிரகாம்னு இருக்கும், பைபிளில் உள்ள பெயர்கள் வச்சுக்கிடுவாங்க. நாங்கள் தான் மசீலோக், நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். சர்ச்சுக்கு அவங்களுக்கு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. சர்ச்செல்லாம் பாலடைந்து பழுதடைந்து போய்விடும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் போய் அந்த சர்ச்சில் போய் கொண்டாடுவார்கள், ஈஸ்டர் அன்னைக்கு கொண்டாடுவார்கள். இதோடு அவங்களுடைய சர்ச்சுக்கு இது முடிஞ்சு போச்சு. பல இடங்களில் பாஸ்டர்ஸ் கிடையாது அவங்கள நடத்துறதுக்கு, ஏன்னா அந்த மிஷன்ஸ் அந்த அளவுக்கு அங்கே நன்றாக செயல்படவில்லை. இப்படியாக போய் நிறைய சபைகளை ஒரு கமிட்டி அவங்களுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி வித்துருவாங்க, சொத்துக்களை வித்துருவாங்க. இப்படி நிறைய பண்ணிட்டாங்க. அதனால இப்போ உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு, கிறிஸ்தவ மிஷன் சொத்துக்களை விற்கணும்னா கலெக்டர்கிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம தமிழ்நாட்டில் சர்ச்சு கட்டணும்னா என்ன செய்யணும், சர்ச்சு கட்டணும்னா
கலெக்டர்கிட்ட போய் தடையின்மை சான்று வாங்கணும் அப்படின்னு. சர்ச் மட்டும் இல்லை, எல்லா வழிபாட்டுத்தலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன சட்டம்னா, சர்ச்சு பூமியை விற்கணும்னா என்னது, அதுக்கு கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். அரசாங்கம் நல்லது தான் செஞ்சிருக்கு, இவனை இஷ்டத்துக்கு விற்று அழிச்சிட்டு இருந்ததுனால யாரோ போய் ஏதோ கேஸ் எல்லாம் போட்டு எடுத்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவங்க இப்படி ஒரு சட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த அளவுக்கு அந்த சபை ஒரு சிறைப்பட்டு போன அனுபவத்திலே போய்விட்டது. எத்தனையோ இடங்கள் மசூதிகளாக மாற்றப்பட்டிருக்கு சபைகள், எத்தனையோ இடங்களில் கிளப்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறது, விடுதிகள், இப்படி நிறைய காரியங்களாக மாறி போய்விட்டன. இப்படி ஒரு பெரிய பஞ்ச காலத்தினாலே அங்கே ஆண்டவருடைய வசனம் கேட்கப்படாத நிலை. அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக 1990 முதலாவது 3 மிஷனரிகள் இந்த உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அதற்கு முன்னையும் சில இடங்கள்லேருந்து அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் நம்முடைய ஊழிய காரியத்தை சொல்லுகிறேன். அப்போ இவர்கள் போகும் பொழுது உத்தரப்பிரதேசத்திலே பிலிபித் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்திலே போகிறார்கள். அங்கே போய் எங்கே தங்கலாம் என்று பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவருடைய தொடர்பு கிடைக்கிறது. அந்த மெதடிஸ்ட் கிறிஸ்தவர், அவருடைய பெயர் கேந்தன் மசி. அவருக்கு 7-8 பிள்ளைகள், பெரிய குடும்பம். ஒரு சின்ன வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு கிடைச்ச ஒரு வேலையை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிஞ்சதுனால அவங்க வீட்டில் வெளியே இருக்கக்கூடிய சின்ன வராண்டா, அந்த வராண்டால ஒரு மாடிப்படியும் இருக்கு, அதில் இந்த 3 மிஷினரிகளுக்கு இடம் கொடுத்தார். முதல் நம்முடைய மிஷினரிகள் தங்கியிருந்த இடம் அந்த கேந்தன் மசி என்பவருடைய வீடு. அந்த வீட்டில் 7-8 பிள்ளைகள், அது ஒரு சிறிய வீடு. அதில் உள்ள வராண்டா போர்ஷனில் ஒரு ஏணிப்படி இருக்குது, அதுக்கு கீழே திங்ஸை வச்சுக்கிடணும், அதில் தங்கிக்கணும். இப்படித்தான் இந்த 3 பேர் அங்கே போய் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. இந்த கேந்தன் மசிக்கு ஒரு பெரிய சந்தோஷம், கிறிஸ்தவர்கள் எங்களை தேடி வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் சரியான குடி, குடினா 24 மணி நேரம் தண்ணி இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியாது, ஸ்டெடியாக நிற்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். இப்படி இவர் மூலமாகத்தான், இதே போல கிறிஸ்தவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். இவர் மூலம்தான் நமக்கு முதல் ஊழியம். அப்போ இந்த மிஷினரி ஊழியத்தில் சென்றவர்களிலே முதலாவது பாஸ்டர் பிரபாகரன் வந்து கொஞ்ச நாள் ஊருக்கு வந்துட்டார், குடும்பம் இருக்கிறதுனால. பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்துட்டார். பாஸ்டர் பாலையன் மட்டும் அங்கே தனியாக மாட்டிக்கொண்டார். மற்ற 2 பேருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், ஏன்னா அவங்க ஏற்கனவே பழகினதில் கொஞ்சம் ஹிந்தி பழகியிருக்காங்க. பாஸ்டர் பாலையாவுக்கு சுத்தமாக ஹிந்தியே தெரியாது. தெரியாத நிலையிலே இந்த கேந்தன் மசி என்கிற நல்ல தண்ணி வண்டி தான் அவருக்கு சப்போர்ட்டு. அவரை கூட்டிகிட்டு போய் ஆச்சரியம் சொல்கிறத கேட்டால் இவர் பேசுகிற தமிழுக்கு அவர் ஹிந்தியில் பேசுவாராம், அவருக்கு தமிழ் தெரியாது. என்ன ஹிந்தியில் மொழிபெயர்த்தாருன்னு நமக்கு தெரியல. அதுக்கு மேலே ஆள் ட்ரிங்க்ஸ் வேறு. இப்படி ஒரு ஆளை கொண்டு போய் தான் ஊழியம். இதுதான் அங்குள்ள சபையின் நிலைமை, சாராள் சிறைபிடிக்கப்பட்டு கிடக்கிற நிலைமை. இது ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி தான் கேந்தன் மசியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இந்த கிறிஸ்தவத்துக்கு பேரை மட்டும்தான் வச்சிட்ருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தினுடைய வசனங்கள், கிறிஸ்துவின் வசனங்களோ கிறிஸ்துவின் ஆவியின் கிரியைகளோ அவர்கள் காணவே இல்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்துக்குள் அவர்கள் இருக்கும் பொழுது தான் நம்மை கர்த்தர் அங்கே கொண்டு சென்றார். அல்லேலூயா. நம்முடைய பிலிபித் சபையாகட்டும், பீசல்பூர் சபையாகட்டும், ஜானாபாத் சபையாகட்டும், அந்த ஆரம்பத்தில் தொடங்கின எல்லா ஊழியங்களும் இந்த கேந்தன் மசியுடைய சொந்தக்காரங்க. அந்த கேந்தன் மசி ஒரு குடும்ப வழியாக அந்த ரூட்லேயே போய் 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 அவங்க இருக்க சொந்தக்காரன் அந்த பட்டணத்துலேருந்து அங்கே போகிறது, அங்கே போய் அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணுறது, அங்கே சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களுக்கு என்னென்ன கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி இன்றைக்கு அந்த இடங்கள்லாம் நம்ம சபைகளை கட்டி இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் ஆச்சரியமாக கொண்டு சென்றார். அப்போ அந்த பஞ்சமான ஒரு காலம் அந்த வட இந்திய சபைக்கு இன்னும் மாறவில்லை. அல்லேலூயா. நாம செய்கிற ஊழியம் கடல்ல காயம் கரைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் இடங்கள்ல செஞ்சிட்டு இருக்கிறோம். ஜனத்தொகை மிகுதியாக இருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலத்திலே மட்டும் 75 மாவட்டங்கள் இருக்கின்றன. அல்லேலூயா. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிலிருந்து உத்தரகாண்ட் என்பதை தனியாக பிரித்தாங்க. பிரித்த பிறகுமே இந்த உத்தரப்பிரதேசத்தில் 75 மாவட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பெரிய ஒரு மாநிலம்
ஜனத்தொகை மிகுந்த ஒரு மாநிலம். அங்கே இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ சபை என்று சொல்லுவது சிறைப்பட்ட சாராளாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை மீட்டெடுக்கும் பணியில தான் நம்முடைய மிஷினரிகள் அங்கே போய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய நிலைமை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாம் போதையிலே பழகினவர்கள், அப்படியே அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னால் உடனே நினைவுக்கு வர்றது இந்த கூட்டத்தை தான். இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் சொன்னாலே அவங்க யாரை தான் நினைப்பாங்க? உடனே இந்த கூட்டமா, தண்ணி அடிச்சுட்டு கிடக்கிற கூட்டமா, இந்த மாதிரி அடிதடி பண்ணிக்கிட்டு கிடக்கிற கூட்டமா, இந்த மாதிரி சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் உள்ள வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற கூட்டமானு நம்மளை முத்திரை குத்துறான். உடனே என்ன பண்ணுறா, மற்றவங்க ஒதுங்குகிறார்கள். இப்படி ஒரு ஊழியத்திற்கு அங்கே பெரிய சவால்கள் இருக்கின்றன. இன்னொன்று பாருங்கள், நான் நேரடியாக பார்த்த ஒரு காரியம், பிலிபித் பட்டணத்திலே இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் நியூரியா என்கிறதான ஒரு ஊழியக்களம், இன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு சபை இருக்கிறது. அப்போ ஆரம்ப காலங்களிலே 1993-94 இருக்கும், நாங்கள் அந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய போகும்பொழுது அங்கே நமக்கு நரேஷ் என்கு ஒரு விசுவாசி சகோதரன் உண்டு. அவருக்கு ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க. அப்போ அங்கே போயிருந்தா அங்கே 2-3 குடும்பம் கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கு. இந்த நரேஷ் வந்து ஒரு வாலிபர் அன்றைக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஐயா வந்து தங்கிட்டு இருக்கா, நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு பைபிளையும் கையில் வச்சுட்டு ஒருத்தர் தங்கி இருக்கிறார் அந்த குடும்பங்களுக்குள்ள. அப்போ இதை பார்த்த உடனே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்து, பைபிளோட ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவங்க வீட்டில் ஏற்றி வச்சிருக்காங்க அப்படி சொல்லி. கடைசியில் பார்த்தா இவர் கையில் பைபிள், பாக்கெட்டில் கஞ்சா, அந்த பாக்கெட்டில் பீடி, எல்லாம் உண்டு. இவர் ஒரு ஊழியக்காரர். இவரை ஊழியக்காரர்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க தங்கள் சொந்த வீட்டுக்குள்ள குடும்பங்கள் கூட்டு குடும்பம் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளேயே ஏற்றி மாதக்கணக்காக தங்க வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட ஊழியங்கள் வட இந்தியாவிலே நடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அதான் சொல்லுது, சாரால் சிறைப்பட்டு போனாள். அல்லேலூயா. இது மாதிரி தென்னிந்தியாவில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தென்னிந்தியாவில் இப்படி யாராவது வீட்டில் ஏற்றி வைப்பீங்களா? நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அறிவு இருக்கு, ஒரு ஊழியக்காரன்னா அவன் சிகரெட் குடிக்க மாட்டான், ஒரு ஊழியக்காரன்னா கஞ்சா போட மாட்டான், இல்லையா? அந்த அறிவு கூட அந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஆனால் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த ஆளை வெளியே தள்ளுறதுக்கு நாங்கள் பட்டிருக்க பாடு. பாஸ்டர் பிரபாகரன் எவ்வளவோ சொல்லி கொடுக்குற அந்த நரேஷ்ட, தம்பி இது சரியில்லை, அவன் ஒத்துக்கிட மாட்டான். கடைசியில் அவன் புரிஞ்சிக்கிறான், புரிஞ்சுட்டு சொல்லான், சாபம் வந்துடும், இந்த ஆளை அனுப்புனா என்ன வந்துடும், சபிச்சிருவார். இப்படி அவர் பீடியும் அடிச்சுட்டு அவர் என்ன செய்திருவாராம், சபிச்சிருவாராம். அப்போ இவங்களுக்கு இப்படி பயந்து அந்த ஆளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நிலைமைகள், அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமைகள், அங்கே இருக்கிற வட இந்திய சபை ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறத குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோல் இன்னொரு ஸ்தாபனம் அனுப்பின 2 வாலிப மிஷனரிஸ், அதே பிலிபித் பட்டணத்தில் நடந்த சம்பவம். ஸ்தாபனத்தின் பெயரை நான் சொல்லலை. அந்த ஸ்தாபனம் வந்து நம்மளை மாதிரி கிடையாது. அவங்க நான் எடுத்தடுப்பில் இடம் வாங்கி சர்ச்சு பெருசாக கட்டிடுவாங்க, பிறகுதான் மிஷினரி அங்கே வைப்பாங்க. அப்படி அவங்க செய்யக்கூடிய ஆட்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டி 2 வாலிப பையன்மார அங்கே ஊழியத்துக்கு வச்சுருக்கு. 2 பையன்மாரும் சர்ச்சு எப்படின்னா அவங்களுக்கு 8-10 சர்வீஸ்னால் கரெக்டாக 7 மணிக்கு போவானு எல்லாம் தூத்து தொடச்சி ரெடி பண்ணி 8-10 வரைக்கும் திறந்து வச்சுட்டு அங்கே உட்காந்துருப்பானுங்க. ஒருத்தருமே போக மாட்டாங்க, ஏன்னா இவங்க இறங்கி ஆத்மாதாயம் பண்ணால் தானே ஆள் வரும், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக போய் 8-10 வரை திறந்து போட்டு உட்காருவான், 10 மணிக்கு டக்குன்னு பூட்டிட்டு சினிமா தேட்டருக்கு போயிடுவான். யார்? இவாஞ்சலிஸ்ட்டுகள், மிஷினரிகள். சங்கடமான நிலைமைகள். இப்படித்தான், இது ஒரு பெயர் பெற்ற ஸ்தாபனம் நான் சொல்கிறது. அந்த ஸ்தாபனம் மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து, அன்னைக்கே 5000 ரூபாய் சம்பளம், அது அன்னைக்கு பெரிய தொகை. சம்பளம் கொடுத்து எதுக்கு வச்சுருக்குன்னா, சினிமா பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்கிறதுக்கும். சமயத்துக்கு வந்து சர்ச்சை திறக்கணும், உட்காந்து கொஞ்சம் நேரம் 8-10 வரை உட்காந்துட்டு போயிடணும், ஆராதனை நடக்காது, யாரும் வரமாட்டார்கள். இந்த நிலைமை நான் சொல்லுகிற இந்த பிலிபித் சரவுண்டிங்கில் நான் கண்ட, நான் கேட்டறிந்த காரியங்கள். இப்படிப்பட்ட மகா பயங்கரமான ஒரு பஞ்ச காலத்துக்குள் தான் வட இந்திய கிறிஸ்தவம் கிடக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த ஊழியங்களை செய்கிறோம், பலர் வந்து பல ஸ்தாபனங்கள் மிஷினரிகளை அனுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் பெரிய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா.
அநேகர் இன்றைக்கு இந்த பஞ்ச காலத்தினாலே பார்வனுடைய கையிலே சிறைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இரண்டாவதாக பாருங்கள், ஆதியாகமம் 12:13 வாசிங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இப்போ சாராள் பொய் சொல்லும்படி ஆபிரகாம் சொல்லி கொடுத்தார். இந்த பொய்யை சொன்னதுனால தான் இவள் இந்த சிறையிருப்புக்குள் போனாள் இல்லையா? ஏன்னா அந்த பார்வன் பின்னால் அவன் சொல்கிறது தெரியுது, எப்பா நீ சொல்லியிருந்தா நான் இப்படி செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்நிய ஜனங்களாக இருந்தாலும் சில நெறிமுறைகள் அவர்களுக்கும் இருக்கும். அப்போது இவன் வந்து சகோதரின்னு சொன்னோன்னா அவன் நான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டான். ஒருவேளை மனைவின்னு கரெக்டாக சொல்லியிருந்தா அவன் என்ன செஞ்சுருக்க மாட்டான், இந்த எண்ணம் கொண்டிருக்க மாட்டான். பொய் சொன்னதுனால சாராள் என்ன பண்ணிட்டா, சிறைப்பட்டு போய்விட்டாள். இன்றைக்கு வட இந்திய சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சத்தியம் தெரியாது, சத்தியம் பேச தெரியாது. இந்த ஊழியக்காரர்களுக்கும் சரி அங்கே உள்ள ஜனங்களுக்கும் சரி பைபிளுடைய சத்தியம் என்னதென்று தெரியாது. அதனால் அங்கே சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அந்த காலத்திலே உள்ள சில மிஷன்ஸில் உள்ள ஊழியக்காரங்க, அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. அவங்கள பைபிளில் ABCD அவங்களுக்கு தெரியாது. அவங்கள ஒரு மிஷன் ஸ்தாபனம் ஊழியக்காரனாக வச்சுருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறார். அவங்க பண்ணுற பிரசங்கம் எல்லாம் கட்டுக்கதைகள், சும்மா ஏதோ கதை பேசி கொஞ்ச நேரம் மக்களை நடத்தி விடணும். பைபிளுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. இயேசுடைய ரட்சிப்பின் அந்த தீமையும் அவங்களுக்கு தெரியாது. அந்த சென்ட்ரல் தீம் இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்புங்கிற அந்த மைய கருத்தே அவங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த ஜனங்களுக்கு என்ன போதிப்பார்கள், நல்ல நன்னறிகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அவங்க வாழ்க்கை அப்படி இல்லை. அப்படி இருக்கிற ஒரு பொய்யை, சத்தியம் இல்லாத கட்டுக்கதைகளையும் ஏதோ காரியங்களையும் பேசி 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 அந்த சபை சிறையிருப்புக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம் இல்லாத பொய்யை பரப்பி கொண்டிருக்கிற அப்படி ஒரு சபை எதற்கு, சபை எதற்காக ஆண்டவர் ஸ்தாபித்தாரோ அந்த நோக்கமே இல்லாத நிலையிலே அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பீகாரில் ஷிமுல்தாலா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டீரியரான ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே போன பொழுது அந்த கிராமமே நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, நம்ம போவோம்னு சொல்லி அங்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே மக்களுடைய அந்த இதை பார்க்கணும். நாங்கள்லாம் அவர் பெரிய மந்திரிமார் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாங்க. எங்களுக்கு மாலை போடுறதும் எங்களுக்கு பல சலக்கரணைகள் செய்கிறது வரவேற்பு எல்லாம் பயங்கரமாக இருந்தது. எல்லாம் கூடி வந்து விட்டார்கள். கூடி வந்து சர்ச்சுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு சர்ச் இருக்குது அங்கே. அந்த சர்ச்சுக்குள்ளே வந்தால் சும்மா அந்த சந்தை கடையில் எப்படி உட்காருவாங்க, அதை விட மோசமாக உட்காந்துரு. மக்களுக்கு தெரியல சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கணும், சர்ச்சுன்னா என்ன. அவங்களுக்கும் ஒரு போதகர் இருக்கிறார், அவர் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. சில ஆண்டுகளாக அவர் ஊழியம் செய்கிறாராம், ஆனால் அந்த மக்களை சர்ச்சுக்குள்ளே உட்கார வைக்க கூட இன்னும் அவருக்கு என்ன செய்யலை, சொல்லி கொடுக்க முடியல. ரொம்ப சங்கடம். போயாச்சு, நம்ம ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணுவோம், அவங்க ஒரு பக்கம் அங்கே சந்தை கடை மாதிரி பேசிகிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு காதலே என்ன போகாது, வார்த்தை போகாது. கேட்டால் தானே அவங்க பாட்டு அப்படி திரும்பி திரும்பி உட்காந்துக்குவா, சுற்றி சுற்றி உட்காந்துக்குவாங்க. எல்லாம் முடிச்சாச்சு, நீ என்ன பண்ணுறது. சரி, அவர் அறிவிப்பு கொடுக்கிறார், எல்லாருக்காக இப்பொழுது ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். உடனே அவ்வளோ மக்களும் இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்டில் ஆசீர்வாதம் பெறுவதற்காக. வந்து கரெக்டாக அந்த ஆட்டு மந்தையை பார்த்துருக்கீங்களா, அதை மாதிரி இப்படி தலை கீழே பட. நம்ம சில பிள்ளைகள் குடும்ப ஜபத்தில் ஜோமனமில்ல, இதை மாதிரி ஃபுல் சர்ச்சு வந்து அப்படியே படுத்தாச்சு. எக்கை கூட்டு தலையில் கை வை, இப்படி தான் தலையில் கை வைக்கணும், இல்லை முதுகில் தான் கை வைக்கணும் ஆசீர்வாதம் பெறுவதற்காக. இதுதான் சாராளின் நிலை, வட இந்திய சபையாகிய சாராளின் நிலை. ரொம்ப சங்கடம். இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. ஆனால் கிருபையினால் நான் பெருமைக்கு சொல்கிறதில்ல, நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறது. நம்முடைய ஊழியங்கள் அங்கே போய் ஒரு இடத்துல ஒளியும் அங்கேயும் அப்படி தான் ஃபஸ்ட் அப்படி தான் வருவாங்க. நம்ம போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும், எல்லாம் சேர்ந்தா உட்காருவாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது, ரெண்டு கை வச்சும் அப்பத்தை பிட்டு சாப்பிடுவாங்க. அப்போன்னு அவங்க ரொட்டியை ரெண்டு கையிலையுமா சாப்பிடுவாங்க, எது ரைட் ஹேண்டு எது லெஃப்ட் ஹேண்டுன்னு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எல்லாம் அப்படி ஒரு குமாளமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சபைகளில் நீங்கள் அடுத்தடுத்த வருஷம் போய் பார்த்தா அந்த வித்தியாசங்கள் தெரியும்.
அருமையாக உட்கார வேண்டிய இடத்துல உட்கார பழகிறார்கள், ஜோமண்ண பழகிறார்கள், வசனத்தை கேட்க பழகிறார்கள். அப்போ பாருங்கள், ஒரு அபிஷேகம் பெற்று ஒரு 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 தரிசனத்தோடு போகக்கூடிய ஒரு ஊழியக்காரருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பல வருஷமாக ஊழியம் செய்கிறேன், மக்களுக்கு ஜபத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியாது, கூட்டத்தில் எப்படி உட்காரணும்னு தெரியாது. ஏன்னா அவங்க வாரதே ஒரு மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாட்டம் கூட்டம் மாதிரி தான் சர்ச்சுக்கு வரான், மற்றபடி சர்ச்சுக்கு அவங்க வரமாட்டாங்க. இப்படி இந்த ஊழியக்காரங்களும் சம்பளத்தை வாங்கிட்டு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கிற ஊழியங்கள் இருக்கிறது. மற்றபடி எத்தனையோ கிராமங்கள் திறந்து கிடக்கிறது, ஊழியங்களே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொய்களை நம்புகிறார்கள், பொய்களை தாராளமாய் பேசுகிறார்கள். உண்மை சொல்லுவதற்கு ஆட்கள், சத்தியத்தை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பிலிபீத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்திலே ஒரு நாள் ஊழியத்துக்கு சென்றிருந்தோம். ஒரு வீட்டில் ஏறினோம், அங்கே போனால் அது ஒரு ரயில்வே கார்டுடைய ஒரு வீடு. ஓ, இவர் வந்து ரயில்வேயில் வேலை பார்க்குறார், ரயில்வே கார்டு. சரி, போனோன்னா அவர் ரொம்ப எங்களை வரவேற்று கட்டிலில் உட்கார வச்சு அவர் எங்களுக்காக வீட்டிலேருந்து பப்பாளி பழம் எடுத்து நல்லா ரெடி பண்ணி எங்கள் பாத படியில் உட்காந்துக்கிறார். கீழே சொன்னால் கேட்க மாட்டார், நாங்கள்லாம் கட்டிலில் உட்காந்துருக்கணும், அவர் கீழே உட்காந்து எங்களுக்காக பண்ணுறார். நல்ல ஒரு மனுஷன். பேசி பேச்சு கொடுத்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது தெய்வனை குறித்தெல்லாம் பேசும் பொழுது திடீர்னு ஒரு ஃபோட்டோ காட்டினார், இவர் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு. அவர் ஒரு பெரிய சாது மாதிரி ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சாமியார். அவரை காட்டியாச்சு. அப்போது இவர் ஒரு வேளை செத்து போன மனுஷனாக இருக்கலாம், ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்ருக்காரோ அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனே அந்த ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கார், அந்த ஒரு புக் எடுத்து கொடுத்தார். அதை பாச பிரபாரன் எடுத்து படித்து பார்க்குறாரு. பைபிள் வசனம் இருக்குது, கீதை உபதேசம் இருக்குது, குரான் உபதேசம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சர் மாதிரி ஒரு புக்கு. எல்லாத்தில் உள்ள உபதேசமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதை இவர் படிக்கிறாரு, அந்த புக்கை பூஜை புக்கு மாதிரி வச்சுக்கிடுறாரு, அந்த சாமியாரை வச்சுக்கிறாரு. விளக்கம் கேட்டு அவர் சொல்கிறாரு, இந்த சாமியார் உயிரோடு இருக்கிறாரு, செத்து போனவர் இல்லை, உயிரோடு இருக்கிறாராம். அவர் இவரை ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சந்திப்பாராம். நல்லா கவனிச்சிங்க, சந்திச்சு சொல்லுவாராம், நான் இப்பொழுது 3வது வானம் வரைக்கும் சென்று வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன் சொல்லி இவருக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுப்பாராம். கொடுத்துட்டு இனி நான் அடுத்த வானமண்டலங்களுக்கு போகிறேன்னு போயிடுவாராம். இதை கதகதையான அந்த மனுஷன் சொல்கிறார், நம்பிக்கையோடு சொல்லுகிறார். இப்பொழுது 7வது மண்டலத்தில் எங்கள் ஐயா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, சுத்திக்கிட்டு இருக்காரு, இனி திடீர்னு வந்து எனக்கு ஒரு பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி இவர் யாருன்னா, படிப்பறிவு இல்லாதவர் கிடையாது, ஒரு ரயில்வே கார்டு. பார்த்துங்க, அப்போ இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிற நாங்கள் அப்போ எவ்வளவோ சொல்லி கொடுக்குற, ஐயா அந்த ஆள் அப்படி போக முடியாது, உங்களுக்கு பொய் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, அவர் கரெக்டானவர், அவர் கரெக்டானவர். எவ்வளவு நேரம் பேசினாலும் இந்த ஆளை திருப்பவே முடியல. அப்படி பொய்யிலே கட்டப்பட்டு கிடக்கிற படித்தவன் முதல் படிக்காதவன் வரைக்கும் ரொம்ப சங்கடமான நிலைமைகள். அதை அப்படியே பிடிச்சிக்கிறான், அப்படியே பிடிச்சிக்கிறான். இன்றைக்கு அந்த அதான் அந்த குரு வணக்கம்னு சொல்கிறது. குரு வணக்கம், ஒரு மனிதனை தெய்வமாக கும்பிடுகிற பழக்கம் நார்த் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்கு. அப்படியே பாதத்தில் விழுந்துருவார்கள், அவன் பாதத்தில் என்ன செய்ய அவர்கள் ரெடி, அவன்தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அநேக சாமிமார் அவர்களை வைத்து தங்களுடைய காரியங்களை நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ இப்படி பொய்யினாலே வட இந்திய ஊழியமாகிய சபையாகிய சாராள் இன்றைக்கு சிறைப்பட்டு கிடக்கிறாள். அல்லேலூயா. வசனம் கிடைக்காத பஞ்சம் அந்த தேசமெங்கிலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பொய்கள், பித்தலாட்டங்கள் அங்கே நிறைந்து காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இனி அடுத்ததாக இதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்ரஹாம் சாராள்ட்டு சொல்கிறான், நீ உன்னை என் மனைவி என்று சொல்லாதே, சகோதரி என்று சொல்லு. அது பொய் என்பதை நான் சொன்னேன். ரெண்டாவது அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த ஆபிரகாமோடு சாராளுக்கு இருக்கிற உறவை நேரடி உறவை சொல்லாமல் ஏதோ ஒரு உறவை சொல்கிறான் இல்லையா. சகோதரி என்கிற உறவு ஏது, மனைவி என்கிற உறவு ஏது. மனைவி என்கிற உறவு அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு, அது இல்லை, அதை விட்டுட்டு சகோதரி என்ற ஒரு உறவை சொல்லுகிறாங்க. இப்போ இந்த வட இந்திய சபையாகிய சாராளுடைய நிலைமை இதுதான். அவளுக்கு இயேசுடைய மனவாட்டி அல்லது மனைவி என்ற ஸ்தானம் அவளுக்கு
இல்லை, சும்மா சகோதரி என்று தன்னை சொல்லி கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. தென்னிந்தியாவில் ஒருவேளை பல சபைகள் இந்த அனுபவத்தில் இருக்கும், இயேசுவோடு தொடர்பு இல்லாத சபைகள் உண்டு, ஆனால் அந்த அளவுக்கு இங்கே இல்லை. ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நார்த் இந்தியா ரொம்ப பரிதாபம். இயேசுக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, இயேசுக்கு மனைவியாக இருக்க வேண்டிய சபை, ஆனால் ஒரு சகோதரி என்று பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சர்ச்சில் ப்ரேயர்ஸ் கிடையாது. இயேசுவோடு உறவு வேண்டும் என்றால் இயேசுவோடு ஜெபிக்கிறவர்களாய் மக்கள் மாற வேண்டும். இயேசுவோடு ஜெபிக்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேதத்தை படித்து இயேசுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களா இருக்கணும். அந்த அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. இயேசுவோடு பேசுகிற அனுபவமும் கிடையாது, இயேசுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம் கிடையாது. பிறகு என்ன உறவு தான் இருக்க முடியும், எப்படி அது மனைவியாகிய சபையாக இருக்க முடியும், வாய்ப்பே கிடையாது. அது ஒரு சகோதரி என்று சொல்லி கொண்டிருக்கிற நிலைமையில தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவளை நடத்துகிறவர்களுக்கும் அந்த அனுபவங்கள் ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கம் சங்கடம், அன்றைக்கு அந்த ஊழியங்களுக்கு வெளியிருந்து ஜெபிக்கிறதுக்கும் ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த மிஷினரிகளை அனுப்பும் பொழுது இதையெல்லாம் விழுங்கி வெற்றி கண்ட பார்வோன் நம்முடைய மிஷினரிகளை என்ன செய்ய பார்க்கிறான், விழுங்கத்தான் பார்க்கிறான். நம்முடைய சபைகளையும் விழுங்கத்தான் பார்க்கிறான். ஆனால் வெளியே இருந்து அவங்களுக்கு நல்ல ப்ரேயர் சப்போர்ட் இருக்கிறது. ரெண்டாவது, நாம் அனுப்புகிற மிஷினரிகள் அபிஷேகம் பெற்றவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய உறவில் உள்ளவர்கள். அதனால சாத்தானுக்கு திடீர்னு என்ன செய்ய முடியல, அங்கே ஒன்றும் செய்ய முடியல. சில மிஷினரிகளுடைய காரியத்தை கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். நான் எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு ரொம்ப நான் பயந்துருக்கிறேன், என்ன இது ஊழியம் அப்படின்னு சொல்லி. ஒரு பாஸ்டர், நல்ல குடும்பமாக ஊழியம் செய்த ஒரு மலை பிரதேசத்திலே ஊழியம் செய்தவர், இளம் பிள்ளைகள், நல்ல ஊழியம் செய்து சபையை கட்டி எழுப்பும் பொழுது ஒரு ஆக்சிடென்டில் குடும்பமாக செத்து போனார்கள். யார், மிஷினரி குடும்பம். இவ்வளோ வருஷமாக அங்கே போய் நல்லா ஊழியம் செய்து அவங்க ஒரு வண்டியில் சேர்ந்து வந்துட்டுருக்கும் பொழுது அப்போ அந்த பார்வோனுடைய அந்த பயங்கரமான தாக்குதல்கள் எப்படிப்பட்டவைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாஸ்டர் தற்கொலை செய்து செத்து போகிறார். இது நிறைய சம்பவங்கள் இது போல் தீக்குளுத்தி செத்து போகிறாங்க. யாருன்னு கேட்டால் மிஷினரிகள். அப்போ இந்த மிஷினரிகள் நல்ல வாஞ்சையோடு தரிசனத்தோடு தான் அந்த ஊழியத்து போனாங்க. ஆனால் அந்த பார்வோனுடைய சக்தி அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது அங்கே. அப்படி விழுங்குகிற ஒரு பார்வோனுடைய ஆவியாக இருக்கிறது. இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியல, நிற்க முடியல, சோர்வு வந்தால் எதையும் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த மிஷினரி ஜபக்குழுக்கள் இருக்கிறது மிஷினரிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஹல்லேலூயா. மனுஷன்தானே, அவங்க சோர்ந்து போவார்கள். இப்போ இங்கேருந்து ஒரு மிஷினரி அங்கே போயிருக்கிறாருன்னு சொன்னால் முதல்ல காலநிலை ரொம்ப வித்தியாசம். நமக்கு சவுத்தில் வந்து ஒரே மாடரேட் கிளைமேட் தான். சூடுன்னு சொன்னாலும் அது பெரிய சூடு இல்லை, குளிர்னு சொன்னாலும் அது பெரிய குளிர் ஒன்றும் கிடையாது. வட இந்தியாவை கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. வட இந்தியாவில் சூடுன்னு சொன்னால் கடுமையான சூடு, இப்படி ஒரு ஒரு இதை தொட முடியாது. ஜூன் மாதம் தான் அங்கே பீக் சம்மர். ஜூன் மாதம் தான் நமக்கு லக்னோவில் கன்வென்ஷன் நடத்துவார்கள். பாருங்கள், அங்கே போயிருந்தால் நம்ம புல்பிட்டில் கை வச்சா சூடாக இருக்கும், எங்கே தொட்டாலும் சூடாக இருக்கும். அப்படிப்பட்ட சூடு அங்கே இருக்கும். அந்த சூட்டில் ஒரு காற்று வீசும், அதுக்கு பேர் லூஸுங்கிற ஒரு காற்று. அந்த காற்று வீசிச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அது வந்து அப்படி எலும்ப வரைக்கும் ட்ரை ஆக்கிரும். நிறைய பேர் அதனால் செத்து போனவர்கள் உண்டு. நான் வறண்டு போயிடும், நம்மளாக புரிஞ்சு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்க மறந்தாச்சுன்னா டிஹைட்ரேஷன் ஆயிரும். இந்த மாதிரி கடுமையான சூடு அங்கே உள்ள கிளைமேட். அடுத்தது குளிர் என்று பார்த்தா கடுமையான குளிர். எரும மாட்டுக்கு சாக்கு துணி தச்சு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சவுத்தில் எங்கேயாவது அப்படி செய்திருப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. அங்கே எரும மாடுகளுக்கே சாக்கு துணி போடக்கூடிய அளவுக்கு என்ன வருது, குளிர் வருது. அப்போல்லாம் சர்ச்சஸ்ல எல்லாம் பார்த்தா, இப்போல்லாம் ஹீட்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கு சர்ச்சுகளில், அந்த நாட்களில் அப்படி கிடையாது. நல்லா வைக்கோலை கொண்டு விரிச்சிருவாங்க. ஒரு அடி ரெண்டு அடிக்கு வைக்கோலை விரித்து அதுக்கு மேலே தரின்னு ஒரு ஐட்டத்தை போட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக இவங்க ஷூஸ் தொடங்கி மஃப்ளர் வரைக்கும் எல்லாம் போட்டுட்டு தான் உள்ளே வந்து ஆராதிப்பார்கள். அப்படி இருக்கும். அப்படி குளிர் எக்ஸ்ட்ரீம், வெயில் எக்ஸ்ட்ரீம். இனி மழை பெய்துச்சுன்னா மழையும் எக்ஸ்ட்ரீம். அடிச்சுட்டே இருக்கும் மழை, பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும் மழை. அங்கே உள்ள மண் இந்த மழை தண்ணி பட்டவுடனே வழுக்கு வழுக்குன்னு மாறிடும், களிமண் மாதிரி.
ரொம்ப ஆபத்தான காரியங்கள் அங்கே இருக்கிறது. காற்று வீசுனா பயங்கரமான காற்றுகள் வீசும். இப்படி கிளைமேட் இங்கே பழகினவங்க அங்கே போய் இருக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசம். சரி, ஆகாரத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே நமக்கு அரிசி சாப்பாடு தான். சிலருக்கு மூன்று வேளை அரிசி இல்லாமல் முடியாது. காலையில் இட்லி, அதுவும் அரிசி தான். எல்லாமே இந்த அரிசி சாப்பாட்டிலே நம்ம பழகினவங்க அங்கே போனால் அவங்களுக்கு அரிசியே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் பச்சை அரிசி தான் கிடைக்கும். அப்போது கோதுமை தான் அங்கே சீஃப் ஃபுட். எதுக்கெடுத்தாலும் கோதுமை தான், கோதுமை தான். அப்போ இங்கே பழகி போகிறவங்களுடைய வித்தியாசங்களை பாருங்கள். கிளைமேட்டில் வித்தியாசம், ஆகாரத்தில் வித்தியாசம், அது மட்டும் இல்லை மொழி கம்ப்ளீட்டாக வித்தியாசம். மொழி ஹிந்தி மொழி பேசுவார்கள், அங்குள்ள ஒவ்வொரு கிராமங்களில் அங்குள்ள ரீஜனல் மொழி பேசுவார்கள். இப்படி அங்கே மொழிகளை பேசும் பொழுது நமக்கு புரியாது. இப்படி ஒரு இடத்துல நம்மளை விட்டால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் விசிட் போயிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அங்கேயே தங்கணும்னு சொல்லும் பொழுது வாழ்க்கை வெறுக்கும். பல நேரங்களில் தங்களோட மனசு வந்து ரொம்ப ஒரு வெறுப்படையும். இதை சாத்தான் பயன்படுத்திக்கிட்டு நிறைய மிஷினரிகளை அழித்திருக்கிறான். சிலவேளை இந்த ஜனங்களுக்காக இவ்வளோ பாடுபடுவோம், அந்த ஜனங்கள் நல்லா வருவாங்க, திடீர்னு ஒன்னால் ஏ மதராசி அப்படின்றான். நீ அவன் அதாவது சவுத் இண்டியனுக்கு அவன் கொடுக்குற பேர் மதராசி, மதராஸ்காரன் தானே அப்படின்னு அப்படி நம்மளை டக்குன்னு வித்தியாசப்படுத்தி பேசிடுவான், நம்மளை கை விட்டுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது அந்த மிஷினரிகள் அனுபவிக்கிற அந்த தாக்கங்கள் மகா பயங்கரமானவைகள். இப்படி நிறைய விஷயம். யாத்திரை இங்கே ஓரளவுக்காவது நமக்கு யாத்திரைக்கு நல்லா இருக்கும், அங்கே ரோடுகளே இருக்காது, அங்கே வாகனங்களே சரியாக இருக்காது. நம்ம ஊரில் உள்ள பஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் இதுதான் பஸ்ஸுன்னு சொல்லலாம், வெறும் தகர டப்பாவுக்கு நாலு டயர் வச்சு விட்ருப்பான். உண்மையை சொல்கிறேன், தகர டப்பாவுக்கு நாலு டயர் வச்சு விட்டுட்டு அதை என்னன்னு சொல்லுவான், பஸ்ஸுன்னு சொல்லுவான். அது தாங்காத அளவுக்கு ஆளை ஏற்றுவான், ஆளுக்கு கூட ஆட்டுக்குட்டியும் ஏற்றுவான். அதுக்கு ஆட்டுக்கு ஆகாரமும் அதில் தான் வரும், அதுவும் உள்ளதான் அழுக்கு பண்ணி போடும். இவனும் எல்லாமும் வாயெல்லாம் அந்த ஒரு இது வச்சுருப்பான், பான் பராக ஒன்று வச்சு துப்பிக்கிட்டே இருப்பான். வெளியே துப்ப மாட்டான், உள்ளதான் துப்புவான். ட்ரெயின்லேயும் அப்படி தான். இது அங்கே வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே கடலை விப்பு நல்ல விளைச்சல், ஏது நிலக்கடலை. ட்ரெயினில் ஏரியாச்சுனாலே நிலக்கடலை வாங்கிடுவான், உடச்சி ஒன்றை கூட வெளியே போட மாட்டான், உள்ளதான் போடுவான். பரிதாபமான சூழ்நிலைகள். அப்போ இப்படி இங்கே சவுத்தில் ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டு ஒருத்தங்க அங்கே போய் இருக்கும் பொழுது ஊழியம் சந்தோஷம்தான், ஆனால் வாழ்க்கை முழுசும் பயங்கரமான கஷ்டங்கள். இவ்வளவு நெருக்கங்களுக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது அவங்க சோர்ந்து போகிறதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மெல்லாம் ஜபம் பண்ணுறதுனால தான் அந்த சமயங்களில் அவங்கள ஆண்டவர் தூக்கி நிறுத்துறார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம ரொம்ப இழப்புகளை சந்திச்சிருப்போம் நிச்சயமாக. அவ்வளவு அட்டாக் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது சாத்தானுக்கு. அதுவும் நாலு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திட்டாங்களா, கடுமையாக அந்த சாத்தான் அந்த மிஷினரிகளை கொல்ல தான் வகை தேடுகிறான். அழிக்கணும், கொல்லணும் என்று தான் அங்குள்ள பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி உள்ள நிலைகளிலே இன்றைக்கு வட இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் 12:15 கடைசி பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள், கொள்ளையாக அவள் கொண்டு போகப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி சாத்தான் அநேக மிஷினரிகளை கொள்ளை கொண்டு போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஓ, நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு ஜெபிக்கிறதுக்கு தான் நான் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டு வர்றேன். பாருங்கள், ஒரு மிஷினரி, நம்முடைய ஒரு மிஷினரி ஒரு நாள் என்கிட்ட சொன்னார். அவர் வந்து ஒரு காட்சியை கண்டார். அந்த ஊழியத்தில் அவர் போய் கொஞ்சம் காலம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்திலே வெற்றி எடுப்பதற்காக அந்த இடத்துல இருக்கிற பிசாசன் கிரியைகளை அதிகமாய் துரத்தி ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபித்து வந்த வேளையிலே இவர் ஒரு காட்சியை காண்கிறாரு. அந்த இடத்துல உள்ள பொல்லாத பிசாசு இவருக்கு முன்னால் நேராக வந்து நிற்குது. ஒரு இரவு வந்து நின்று பயங்கரமாக கொக்கரிச்சு சிரிச்சுக்கிட்டு நிற்குது. அப்போ இவர் உடனே பயங்கரமாக ஆவியில் நிரம்பி அதை துரத்தி போ என்று சொல்லி துரத்தி துரத்தி ஜபிக்கிறார். அசையவே இல்லை, அது கூலாக சிரிச்சுக்கிட்டு நிற்குது. இவர் பயங்கர ஆக்ரோஷமாக ஆவியில் நிரம்பி ஜபித்தா அது ஒரு காட்சி எப்படி காட்டுதான் அவருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய மிஷினரிகளை அது காட்டுது, ஏற்கனவே வந்த மிஷினரிகள். இந்த மிஷினரிகளை எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் வயத்தில் ஒரு பயங்கர வாள் எடுத்து குத்தி இருக்குது. அந்த வாள் வந்து முதுகு வழியாக வெளியே வருது.
அப்போ ஒவ்வொரு மிஷினரிகளும் அப்படியே அந்த அந்த சாத்தானுடைய அந்த அந்த ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அது ஊடுருவி போயிருக்கு. இவங்க அப்படியே அந்த இதில் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இவருக்கு ஒன்றுமே ஓடலை. இது என்ன பயங்கர சாத்தானாக இருக்கிறான். இவன் ஒவ்வொரு மிஷினரிகளை பட்டயத்தால் குத்தி இருக்கிறான். அது முன்னால் உள்ள போய் வெளியே பின்னால் புறப்படுது. ஆனால் அவங்க வேதனைப்பட்டு அழுவதற்கு பதில் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, சிரிச்சிட்ருக்கிறாங்க. அப்போ இது பிறகு ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார், இதுதான் வஞ்சகம், இதுதான் பிசாசனுடைய வஞ்சகம். உண்மையிலே அவன் வந்து ஆயுதத்தால் அவங்கள கொன்றிருக்கிறான், அவங்களோட ஆத்மாவை கொன்றிருக்கிறான். ஆனால் அவங்க தெரியாமல் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிறைய வஞ்சகங்கள் இங்கு இன்றைக்கு ஊழியங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அநேகரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். பாருங்கள், அப்போ ஊழியக்காரர்களை மிஷினரிகளை ஒரு பக்கம் அழிக்கிறதுக்கு சாத்தான் துடிக்கிறான், இன்னொரு பக்கம் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டாங்க, ஒரு சபையை கட்டிட்டாங்க, ஒரு ஆத்மாக்களை கொஞ்சம் ஆதாயப்படுத்திட்டாங்கன்னா அடுத்து அவனுடைய திட்டம் என்ன இருக்குன்னா எங்கேயாவது வஞ்சித்து கட்டி போட்டுறான். அவர்கள் தங்களுடைய ஊழிய தரிசனத்தை இழந்து ஏதோ உலகத்திலே வந்த ஆசீர்வாதங்களை நினைச்சு அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஊழியத்தினால சாத்தானுக்கு ஒரு சேதமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைகளில் அநேகர் இருக்கிறார்கள். இன்னொன்று இந்த 16 வசனத்தில் பார்க்கிறோம், அவள் நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான், அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன. ஆபிரகாமுக்கு எங்கிருந்து வந்த ஆசீர்வாதம் இது? பார்வோன் கிட்ட இருந்து வந்த ஆசீர்வாதம் இது. சாராளி நிமித்தம் இப்ப பார்வோன் கிட்ட இருந்து ஆபிரகாம் வீட்டுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது. இப்படியும் நடக்கிறது. அதே மிஷினரி எனக்கு சொன்ன சம்பவம், நான் சொன்னல அந்த பட்டயத்தினால குத்தப்பட்டு இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி, இவர் தொடர்ந்து ஜபித்து வரும்பொழுது இந்த சாத்தான் வந்து அவர்கிட்ட ஒரு நாள் சொல்றானா, நீ எதுக்கு இப்படி கிடந்து ஜோம் பண்ணிட்டு கிடக்குற, அவனை பார், இவனை பார், எவ்வளவு ஜாலியா இருக்கிறான். அதான் அந்த பட்டயத்துல குத்தப்பட்டு கிடக்கிற ஊழியர்கள் அவங்கெல்லாம் எவ்வளவு எவ்வளவு ஹாயா இருக்காங்க, நீ ஏன் ஜபித்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்? சாத்தான் கேட்டது, உனக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா? நான் தாரேன். கார் வேணுமா? நான் தாரேன். மெகா சர்ச் வேணுமா? நான் கட்டி தாரேன். யாரு? சாத்தான் சொன்னது இது. இப்போ சர்ச் வேணுமா? நான் என்ன செய்யறேன்? 1000 ஆத்துமாக்கள் வேணுமா? நான் தாரேன். 1000 ஆத்துமாக்களையும் யார் தருவார? அப்போ எப்படிப்பட்ட வஞ்சகங்கள்! பார்வோன் வீட்டில் இருந்து ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதத்தை போல தான் இன்றைக்கு நிறைய இடங்களில் நடக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இவைகள் உண்மை. வஞ்சிக்கிற சாத்தான். அல்லேலூயா. அப்போ அநேகர் சத்தியத்தை போதித்து சத்தியத்தின் வழி சரியான ரட்சிப்புக்குள் ஆத்துமாக்களை நடத்தாம சும்மா கூட்டி சேர்க்குறாங்கன்னா அது யார் கொடுக்குற ஆத்துமாக்கள்? சொல்லதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கு, ஆனால் உண்மை அதுதான். நம்ம இயேசுவின் ரட்சிப்பின் வழி உள்ள வர்றவன் தான் வாசல் வழியா உள்ள பிரவேசிக்கிறவன் இல்லையா? அது இல்லாம சும்மா வேற எதையும் சொல்லி ஆளை கூட்டி வைத்தால் அந்த சபை 1000 ஆத்துமாக்கள் உள்ள சபையா இருந்தாலும் ஒன்னு கூட இயேசுவின் ரட்சிப்புக்குள்ள சரியா என்ன செய்யல, வரல. அப்ப அதெல்லாம் யார் கொடுத்த ஆத்துமாக்கள்? இந்த சாத்தான் சொல்லு கரெக்டா தான் இருக்கு. என்ன அவன் கேட்கிறான், நீ எதுக்குப்பா போராடுற, என்னைய வந்து தொல்லை பண்ற, கேளு, நான் தாரேன். இயேசுட்டே கேட்டானா இல்லையா? இந்த ராஜ்யத்தை எல்லாம் பாரும், நீர் போய் சிலுவையிலையும் பாடுபடாண்டா, எங்கேயும் பாடுபடாண்டா, என் காலில் விழும், நான் உமக்கு என்ன செய்து விடுகிறேன், தந்து விடுகிறேன். இயேசுட்டே சொன்னானா இல்லையா? அப்போ ஊழியக்காரங்களை விட்டு வைப்பானா? அநேகர் இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாம் இவர்களுக்காய் ஜபம் பண்ணும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட பிசாசனுடைய தாக்கங்கள், பார்வோனுடைய ஆவியின் கிரியைகள் அங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய மிஷினரிகள் காக்கப்படும்படி ஜபிக்கணும். அல்லேலூயா. ஒரு சியூடோ குரோத் வந்துடக்கூடாது, ஒரு போலியான வளர்ச்சி வந்துடக்கூடாது, ஒரு போலியான கிரியைகள் வந்துவிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக முடிந்து விடும். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இயேசுவின் இரத்தத்தில் வழி அல்லது இயேசுவின் அந்த ரட்சிப்பின் ஊடாய் உள்ளே வர வேண்டும். இயேசுவே வழி. அல்லேலூயா. சபைக்குள்ள வர்றதுக்கு இயேசுவே வழி, பரலோகம் செல்வதற்கு இயேசுவே வழி. இந்த ரட்சிப்புல சரியா வராம அவனுக்கு பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறாம அவன் உள்ளேறி உட்கார்ந்தான்னா அவன் ஒரு நாளும் பரலவும் போக மாட்டான். அல்லேலூயா.
பேருக்கு இருப்பான். இதை மாதிரி சாத்தான் முதல்ல பிடிச்சு நடத்துறான், கொல்ல பார்க்கறான், அழிக்க பார்க்கறான். அவன் வளர்றானா, அடுத்து அவனை வஞ்சகத்தில் பிடிச்சு என்ன பண்ண பார்க்கறான், கட்டி போட பார்க்கறான். தானே ஊழியங்களை வளர்த்தி விடுவானா? தனக்கு பாதிப்பு இல்லாத ஊழியங்கள், சாத்தானுக்கு பாதிப்பு இல்லாத ஊழியங்கள். அப்போ இவ்வளவு தூரம் வட இந்தியால போயிட்டு சாத்தானுக்கு பாதிப்பு இல்லாத ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. சாத்தான் கோட்டையை உடைத்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவதுதான் மிஷனரி ஊழியம். அல்லேலூயா. எந்த ஒரு மிஷனரி சாத்தானுடைய கோட்டையை உடைக்கலையோ, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டலையோ, போயிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இதை செய்வது ரொம்ப டஃப், ரொம்ப டஃப்பான வேலை. சாட்சியில கேட்டீங்களா என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது பாருங்க. இந்த மாடு சாவறதுக்கு வேற இடமே இல்லையா? அப்போ எவ்வளவு தொந்தரவுகள் வருது. ஒரு உண்மையா உத்தமமா ஒரு ஊழியத்தை செய்தா அத்தனை பாடுகள், அத்தனை பாடுகள். அதுல எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம நிக்க வேண்டிய நிலையில நின்னு சொல்ல வேண்டியதை சொல்லி ஜெபித்து ஜெயம் எடுத்து பெரிய யுத்தம். ஹல்லேலூயா. இதன் நடுவில் தான் நம்முடைய மிஷினரிகள் இருக்கிறார்கள். இன்னொன்று, நம்முடைய மிஷினரிகளும் எல்லாரும் பெரிய கிரேட்டர்னு நான் சொல்லிட மாட்டேன். அங்கிருந்து எழும்புகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பையமார் அங்கே உள்ள வட இந்திய சபையிலிருந்து வாலிபர்கள் எழும்புகிறார்கள். அவங்களுக்கு பேசிக்கே தெரியாது. இங்கே எல்லாம் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் இயேசுவை பற்றி தெரியும் இல்லையா? ஒரு சவுத் இண்டியனுக்கு வந்து அவங்க இந்துவாக இருந்தாலும் அவங்க முஸ்லீமாக இருந்தால் கூட யாரை பற்றி தெரியும்? ஒரு அடிப்படைகள் அவங்களுக்கு தெரியும். பிறகு வந்து அவங்க கொஞ்சம் கூட சர்ச்சில் ஒரு வருஷம் இருந்தாங்கனாலே நிறைய படிச்சுக்கிடுவாங்க இல்லையா? அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டே ஃப்ரெஷ்ஷு. அதில் நல்லா சந்தோஷமாக வந்துடுவான். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்களை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. ஆனால் முறப்படி பைபிள் படிச்சிருக்க மாட்டான். பைபிளில் உள்ள பேசிக் அடிப்படைகள் கூட சரியாக தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களும் ஊழியத்துல எல்லாம் வர்றாங்க. சில சோதனை, இப்போ இவர் சொல்கிற மாதிரிலாம் பல சோதனை வரும்போது ஒரு வட இந்திய ஒரு சகோதரன் எப்படி நிற்பான்? தென்னிந்திய சகோதரன் நிற்கிறது கொஞ்சம் ஈஸி, வட இந்திய சகோதரன் நிற்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட நம்முடைய ஊழியத்தில் சில சமயம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் ஊழியம் செய்த மிஷினரி சின்ன காரியத்துக்காக ஊழியத்தையே விட்டுட்டு போயிடுறான். போன மாதம் 2 பேர் போயிட்டாங்க. அதான் அவர் சொன்னார், லக்கன்பூரில் ஊழியர் இல்லை, ஜோம் பண்ணுங்க. ஜம்மு மாநிலத்தினுடைய, ஜம்மு இப்போ டெரிட்டரியில் யூனியன் டெரிட்டரியுடைய அந்த பார்டரில் லக்கன்பூர் ஊழியம். ஒரு சகோதரன் எத்தனையோ வருஷமாக நம்ம ஊழியத்திலேருந்து செஞ்சுட்டு இருந்தார் குடும்பமாக, திடீர்னு ஊழியமே வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டான் விட்டுட்டு. நார்த் ஈஸ்டில் மெகாலயாவில் ஒரு வாலிபன் திடீர்னு ஊழியத்தை விட்டு போயிட்டான். நிற்க முடியல, இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஊழியங்களிலும் இந்த நிலை நிற்கிற ஒரு காரியத்துக்காகவும் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இப்படி சில வேளை பல நெருக்கங்களுக்குள்ளே கொண்டு போடுகிறான். சில வேளை ஆசை காட்டி மோசம் பண்ணி பல வஞ்சகங்களுக்குள்ளே திசை திருப்பி ஊழியங்களை அழித்து போடுகிறான். இப்படி வட இந்திய சபையாகிய சாராள் சிறைப்பட்டு கிடக்கிறாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஒரு தூங்குகின்ற சபைகளை அல்லது உலக சிநேகத்தின் சபைகளை உண்டாக்குவதல்ல நம்முடைய நோக்கம். ஜீவனுள்ள சபைகளை உருவாக்கணும். அல்லேலூயா. இவ்வளவு பிரயாசப்பட்டு ஜீவனை கொடுத்து தியாகம் பண்ணி நம்ம உழைக்கிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது நாம் கட்டுகிற சபை ஒருவேளை நாளைக்கு தென்னிந்தியாக்காரன் இங்க வராதப்போ அப்படி அவன் விரட்டி விட்டா கூட அங்குள்ளவன் ஸ்ட்ராங்கா நிக்கணும் விசுவாசத்துல. அல்லேலூயா. போகிற போக்கு எங்கே போகணே தெரில. சிஏஏயும் என்பிஆரும் என்ஆர்சியும் நாளைக்கு மிஷினரிகளே உன் வீட்டில் போயிறப்பா, சொந்த ஊருக்குள்ளே இருன்னு கூட என்ன செஞ்சு விட்ருவானுங்க, அனுப்பி விட்ருவானுங்க. அசாமில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்படி வருது, அடுத்த ஸ்டேட்லேருந்து எங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் சில இதுகள், அந்த பிரிவினைவாத எண்ணங்கள் ரொம்ப கிளம்பிக்கிட்டே இருக்கிறது இந்த தேசத்தில். ஆனால் நம்ம செய்கிறது உறுதியாக இருந்தால் பாருங்கள், சவுத் இந்தியாவில் வெளிநாட்டு மிஷினரிஸ் போன பிறகும் ஆண்டவர் கிருபையில் அன்னைக்கு வரைக்கும் ஊழியங்கள் எழும்பி வந்துருச்சு. அல்லேலூயா. ஆனால் நார்த் இந்தியாவில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே போல் நாம் இங்கிருந்து நார்த்தில் போய் செய்யும் பொழுது ஒருவேளை நாம் அங்கே நிற்க முடியாட்டா கூட நாம் உருவாக்கி விட்ட பிள்ளைகள் அங்கே நிற்கணும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்றது, ஒரு ஸ்லீப்பிங் சர்ச்சஸோ வேர்ல்ட்லி சர்ச்சஸோ நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. செய்துட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது. உறங்கவே உறங்கிட்டு தான் இருப்பான். உலகத்தில் கிடக்கிறவன் உலகத்தில் தான் கிடப்பான். அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. பேருக்கு தான் வச்சிருப்பான்.
ஆனா உண்மையான ஜீவன் உள்ள ஒரு சபை கிறிஸ்துவின் ஜீவனை பெற்ற ஆத்மாக்களை நம்ம உருவாக்கிட்டோம்னா அதை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமைகளில் இன்றைக்கு சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக கர்த்தர் செய்த ஒரு கிரியை பாருங்க, அதை வாசிங்க. ஆதியாகமம் 12:17. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா. இவன் பொய்ய சொல்லி அறப்பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டு நடக்கிறான். சரியான உறவு, மனைவி உறவை மறைச்சிக்கிட்டு சகோதரி உறவை சொல்லி மாட்டிக்கிட்டு நடக்கிறான். பஞ்சத்தில் அடிபட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இங்கே வந்திருக்கான். எகிப்தில் வந்து மாட்டிக்கிட்டு நடக்கிறான். எல்லாம் இவங்க தப்பு தான். ஆனாலும் சிறைப்பட்டு போன இடத்துல கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா. இவன் எப்போ சாராள் பார்வன் வீட்டுக்குள்ளே கால் வச்சாலோ வாதைகளால் ஆண்டவர் குடும்பத்தை போட்டு என்ன செய்கிறாரு, அடி அடின்னு அடிக்கிறாரு. பார்வனுக்கு நிம்மதியே போச்சு. என்னைக்கு சாராள் அரண்மனைக்குள்ளே கால் வச்சாலோ பார்வனுக்கு நிம்மதியே போச்சு. அவன் வீட்டில் என்ன வாதைன்னு எழுதலை பைபிளில். கடுமையான வாதைகளை போட்டு ஆண்டவர் அடிக்கிறான்னா சாராளை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. சாராளாகிய சபை சிறைப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவர் அதை நேசித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வட இந்திய சபைகள் இன்றைக்கு பாருங்க, இந்த அளவுக்கு ஊழியங்கள் எழும்பி வருகிறது நார்த் இந்தியாலன்னா ஆண்டவருடைய ஒரு கிரியை. ஆமென். இந்த பார்வோன் பயங்கரமாக ஒரு பக்கம் செய்யும் பொழுதும் கர்த்தர் அவர்களை கலங்கடிக்கிறார். அல்லேலூயா. அவங்களால அவங்க கடுமையாக எதிர்த்தாங்கன்னா நம்ம அங்கே நின்று ஊழியம் செய்யவே முடியாது. இந்த கிராமத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும், நீ போன்னு சொன்னா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவங்கள என்ன செய்கிறாரு, அந்த அளவுக்கு எழும்ப விடாதபடி பார்வோனை வாதித்தது போல சில காரியங்களில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் ஜெபிக்கிற ஜெபங்களால் இந்த ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு எதிராக எழும்புகிற இந்த சத்துவங்கள் கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் செய்யும் பொழுது விடுதலை நமக்கு நிச்சயமாக உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்போ பார்வோன் வந்து அழைத்து கேட்குறான், ஏன்பா இப்படி செய்த, இவன் மனைவியாமே, நீ சகோதரின்னு சொல்லி நானும் இந்த மாதிரி அவளை இங்கே கொண்டு வந்துட்டனே, ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் மோசே உள்ளதை சொல்கிறான், அவன் இவனை கடிந்து கொள்கிறான், என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். எப்படியும் தேவன் கிருபையாக அந்த சாராளை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு வேதனையோடு சாராள், கேவலத்தோடு வேதனையோடு இந்த ஆபிரகாம் சாராள் குடும்பத்தில், எனக்கு அது ரொம்ப, இவங்க செய்த தப்பு தான், இவங்க தான் வெளியே போயிட்டாங்க, ஆனாலும் வரக்கூடாத இந்த சம்பவம் ரெண்டு தடவை அவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனாலும் அதுக்கு பிறகு அந்த குடும்பம் ஒன்றாக நின்றார்கள். அது ஆண்டவுடைய கிருபை. அல்லேலூயா. சில ஆபிரகாம்கள் திரும்ப சாராளை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பாடுகள் இருக்கிறது என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்கிறது, காட்டுகிறது. எந்த பாடுகள் வந்தாலும் அழைத்தவரை விட்டு விலகாமல் நிற்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை வர்றது பெரிய பிரச்சனை, வேற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கலாம், இந்த பிரச்சனை மகா பயங்கரமான பிரச்சனை. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆபிரகாம் சாராள் குடும்பம் ஒன்றாய் நின்று காட்டினார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு ஒரு மிஷினரி கண்ணோட்டத்தில் பேசிட்டு இருக்கேன், ஆனால் மற்ற கண்ணோட்டங்கள்லேயும் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது அநேக பாடங்களை இது நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தர். ஒரு குடும்பம் என்கிற இதில் நம்ம அந்த வியூ பாயிண்டில் இதை வார்த்தையை நம்ம பார்த்தோன்னா வேற காரியங்களை நமக்கு அது போதிக்கிறது. குடும்பத்துக்குள் என்ன புயல்கள் அடித்தாலும் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் 1000 வார்த்தைகள் பேசுவார்கள், அதனால கணவன் மனைவிக்குள்ள உறவு பிரச்சனைக்கு நீங்கள் இடம் கொடுத்துற கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக நில்லுங்க. நிற்கும் பொழுது யார் என்ன பேசுனா என்ன உங்களை பாதிக்காது. அல்லேலூயா. நீங்கள் உள்ளுக்கு சலனம் வந்துருச்சுன்னா தான், உங்கள் உள்ளுக்கு பிரிவினைகள் வந்தால் தான் உங்கள் குடும்பம் விழுந்து போகும். நீங்கள் விழாமல் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய சவாலான இடம்தான். ஜெயித்தார்கள். கர்த்தரும் சும்மா இருக்கல,
இவன் போய் சொன்னான், இவன் மனைவின்னு மறைச்சிட்டு சகோதரின்னு சொன்னான், இவன் ஏன் பஞ்சகாலத்தில் என்கிட்ட கேட்காம பலிபீடம் கட்டி என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லை, ஒன்றும் செய்யாமல் இவன் யார்கிட்ட கேட்டுட்டு எழுத்து போனான், அப்படியெல்லாம் ஆண்டவர் கோபப்பட்டுட்டு இருந்தார்னா சாராள் வாழ்க்கை போச்சு, ஆபிரகாம் வாழ்க்கையும் போச்சு. ஆனால் கர்த்தர் அப்படி கைவிடாமல் இறங்கி வந்து மகாவாதைகளால் வாதித்து அதன் மூலம் சாராளை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாமின் சந்ததி 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்புறம் ஆண்டவர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை கொண்டு வந்தார். அடி அடின்னு இந்த பார்வோன் வீட்டை மறுபடியும் அடித்தாரு, அந்த எகிப்து தேசத்தை அடித்தாரு, 10 வாதைகளை போட்டு அடித்து முழு ஜனங்களையும் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் அற்புதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. ஆண்டவர் அப்படி செய்யற அப்போஸ்தல நடவடிக்கைகள் எத்தனை சரித்திரம். சிறையில் போட்டான் பேதுருவ, அந்த ஏரோது இருந்தானா, அவனால் இருக்க முடிஞ்சுதா? அவனை தேவதூதன் எல்லாம் மக்கள் புகழ்ந்தார்கள், ஆனால் புழு புழுத்து செத்தான் என்று பைபிள் சொல்லுது, ஊரை விட்டு ஓடி போனான்னு சொல்லுது. இதான் கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகள். ஹலலூயா. கர்த்தருடைய சபை பலவீனமா இருக்கலாம், ஆனாலும் அந்த கர்த்தருடைய சபைக்காக கர்த்தர் இருக்கிறார். ஹலலூயா. வட இந்திய சபைகளை அப்படியே அழியும்படி விட்டுவிடாமல் இந்த நம்முடைய தலைமுறையிலே கர்த்தர் அந்த சபைகளை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார், அல்லது விழுந்து போன கிறிஸ்தவத்தை அங்கே வட இந்தியாவிலே கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறார்னா நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தின் காரியம். ஹலலூயா. அந்த தேவனுடைய பணியிலே நம்முடைய கைகளும் கூட இருக்கும் பொழுது, நம்முடைய முழங்கால்களும் கூட இருக்கும் பொழுது, அது பரலோகமே மகிழ்ந்து பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹலலூயா. எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் இதை பற்றின கர்ஷனை இல்லாமல் வாழும் பொழுது, நாமோ சிறியவர்களா இருந்தாலும் அற்பமானவர்களா இருந்தாலும் கர்த்தர் வட இந்தியாவில் செய்கிற கிரியையிலே நாமும் கூட நிற்போம். ஆமென். சுருக்கமாக இரண்டாவது காரியத்தை சொல்றேன். சாராளாகிய வட இந்திய சபையின் இரண்டாம் சிறையிருப்பு. இது எகிப்தில் நடந்துச்சு, அப்புறம் திரும்ப தப்பி வந்துட்டார் ஆபிரகாம். மனைவியும் கூட்ட எப்படியோ ஓடி பிழைச்சி வந்துட்டார் கானானுக்குள்ள வந்து, அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது 20 அதிகாரத்துல பார்க்கும்போது, ஆதியாகமம் 20:2 பார்க்கும்போது, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இது ஆபிரகாம் கொஞ்சம் ஓவர் தானே, ஒரு தடவை பட்டாச்சு இல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும் வாங்க. ஆபிரகாம பாருங்க, திரும்பியும் அங்கே அந்த கேராறு ஏரியாவுக்குள்ள போனோன்னு சொல்கிறான். நீ உன்னை என்னன்னு சொல்லணும், சகோதரின்னு சொல்லணும். இப்போ எப்படியும் சாராளுக்கு 85+ இருக்கும், 85+ இருந்தாலும் அவ்வளோ அழகானவளாம். இவருக்கு பயம், கத்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன சொல்ல, பொய்ய சொல்ல சொல்கிறார். திரும்ப ஏற்கனவே செய்த அதே தப்பை திரும்ப செய்கிறான். இவ்வளோ வருஷம் ஆகியும் நம்ம என்ன பாடுபட்டு எழுத்துலேருந்து எப்படியோ ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார், இனியாயிலும் ஒரு ஒழுங்காக இருப்போம் வரலையே. இவர் திரும்ப என்ன சொல்லார், அதே மாதிரி பொய்ய சொல்லு, சகோதரின்னு சொல்லு, மனைவின்னு சொல்லிடாத. இப்போ அதே மாதிரி அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் பிடிச்சிட்டு போன உடனே பாருங்க, கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு அவன் கேட்குறான் கூப்பிட்டு. அங்கேயும் ஆண்டவர் கிருபை செய்தார். இவன் பிடிச்சிட்டு போனவுடனே ஆண்டவர் அங்கே வந்து எல்லாருக்கும் கர்ப்பத்தையும் அடைச்சிட்டாரு. அங்கே அபிமலைக்கு குடும்பத்திலேருந்து சமாதானத்தை எடுத்துட்டாரு. அங்கே கிடந்து குழம்புது எல்லாம். குழம்புன உடனே அவன் கூப்பிடுறான், கூப்பிட்டு, எப்பா அந்த மாதிரி நீ ஏமாத்திட்ட, நீ பாரு, நீ உன்னுடைய சகோதரி சொன்னனால தான் நான் கொண்டு வந்தேன், மனைவின்னு சொல்லியிருந்தா நான் கொண்டே வந்திருக்க மாட்டேன்னு அவன் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறான். அபிமலைக்கு பேசிட்டு கடிந்து கொள்ளுகிறான். அப்புறம் கேட்குறான், ஏன் இப்படி செய்த அபிரகாம் அப்படின்னு கேட்குறான். இவர் பதில் சொல்கிறாரு, 11 பாருங்க. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ராஜாட்ட சொல்றாரு, ஏன் இப்படி பொய் சொன்னான்னு கேட்டா, உங்களுக்கெல்லாம் தெய்வ பயம் இல்லை, அதனால நான் மனைவின்னு சொன்னா அவளை நீர் மனைவி ஆக்குறதுக்காக என்னை கொன்று போடுவீர்னு நான் என்ன செய்தேன், கொன்று போடுவார்கள் என்று பயந்தேன். இப்ப என்னாச்சு, ஏன் சாராள் இப்ப ரெண்டாவது சிறையிருப்புல போனான்னா, மனுஷ பயத்தினாலே. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், தேவ பயமோ ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை திரும்ப சிறையிருப்புக்குள் போன காரணம் என்ன, மனுஷருக்கு பயப்படுகிற
பயம், மனுஷருக்கு பயப்படுகிற பயம், இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த சபை அல்லது எந்த ஊழியக்காரர், எந்த விசுவாசிகள் மனுஷ பயத்துக்கு இடம் கொடுக்கிறாங்களோ இந்த காலத்தில் அவங்களால நிக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படுறவங்க என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. இந்த காலத்தில் நம்ம இயேசுக்கு சாட்சியா நிக்கிறோம்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இல்லைன்னா அங்கேருந்தே உபத்திரவங்கள் நிறைய இருக்கு. ஒரு வேலை பார்க்குற ஆள், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லது ஒரு வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, அந்த இடத்துல நான் இயேசுக்கு ஒரு சாட்சி அப்படின்னு அவங்க தைரியமாக நிற்கணும்னா அதுக்கு ஒரு விசேஷித்த தைரியம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. முந்தின காலங்களில் அது ஒரு இஷ்யூவே இல்லை. ஆனால் இப்போ எல்லாருடைய கண்ணோட்டமும் மத அடிப்படையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சும்மா இருந்த மக்களும் இப்போ எந்த அடிப்படையில் பார்க்குறாங்க? எதுக்கு எடுத்தாலும் மத அடிப்படையில் பார்க்குறான். ஒரு வீடு வாடகை கேட்ட போனாலும் அவன் எதை தான் பார்க்குறான்? உடனே எந்த மதத்துக்காரன் தான் பார்க்குறான். அப்படி இந்தியா மதத்தின் அடிப்படையில் ரொம்ப ஒரு பிரிவினைவாத எண்ணங்களுக்குள்ளே போய்விட்ட காலம். அப்போ இப்போ நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறதுனா செத்தாலும் சரி இயேசுவுக்கு சாட்சி, அந்த தைரியத்தில் தான் நிற்கணும். அல்லேலூயா. சுவிசேஷம் ஒழித்து போகிறவங்களை என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நேற்றுக்கு ஒரு செய்தி, திருநெல்வேலி சாத்தாங்குளத்தில் அங்கே சுவிசேஷம் ஒழித்து போனவங்களை சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறான். அடுத்த போலீஸ்காரங்க வர்றான், எஸ்ஐ கொண்டு வச்சு அடி கொடுத்துருக்கான் அத்தனை பேருக்கும். எப்படி அவன் அடிக்கலாம்? சுவிசேஷம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தேசம் நமக்கு உரிமை கொடுத்துருக்கு, சட்டத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறது. தங்களுடைய விசுவாசத்தின்படி விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணவும் விசுவாசத்தை ப்ரீச் பண்ணுறதுக்கும் நமக்கு கொடுத்துருக்கு. ப்ரொபோகேட் பண்ணுறதுக்கும், அதை வந்து நம்முடைய மத காரியங்களை நம்ம செய்கிறதுக்கும், அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கும், அதை பிரகடனம் செய்யுது மற்றவங்களுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கும் நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன கொடுத்துருக்குது? உரிமை கொடுத்துருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படி செய்யக்கூடாது. பாருங்கள், அடிச்சிருக்கிறான். இந்த நாம் கடமலை குண்டு சர்ச்சில் போன வருஷத்துலேருந்து மாதம் ஒரு கிராமம் அப்படி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ரெண்டு வேன் நிறைய ஆட்கள் போவாங்க ஒவ்வொரு சண்டே ஈவினிங் போயிட்டு ரெண்டு ரெண்டு பேராக போய் செய்வாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு கிராமத்தை தெரிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அந்த கிராமத்துக்கு மூணு வாரங்கள், மூணு சண்டே, ஃபஸ்ட் சண்டே தவிர மற்ற சண்டேஸ் போவாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த போன வருஷம் ஜனவரி ஒரு கிராமத்தில் பிடிச்சி நிறுத்தி திருநூறுலாம் பூசி அக்கிரமம் பண்ணி ரொம்ப பண்ணார்கள். அப்புறம் ஆண்டு கிருபினால் இவ்வளோ காலம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு ஊழியம். போன மாதம், இந்த மாதம், இந்த மாதம் ஒரு இடத்துக்கு போனார்கள். அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் பீப்புள், அவங்க ஏதோ ஒரு மீட்டிங் முடித்து வந்திருக்கா. அத்தனை பேரும் சேர்ந்து ரெண்டு வண்டியும் பிடிச்சி நிறுத்தி வண்டியை கொண்டு அவங்க கோவிலுக்குள்ளே விட்டு ரொம்ப தகராறு பண்ணி கடைசியில் போலீஸ் வந்து மீட்டு ரொம்ப தகராறு பண்ணியிருக்கான். ஆனாலும் ஆண்டவுடைய ஒரு பெரிய கிருபை, அந்த இடத்துல அவனுங்க அடித்தான்னா அடித்தது தான், ஒருத்தர் மேலே அடி விழாமல் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ நான் சர்ச்சில் சொன்னேன், போன வாரத்தில் சர்ச்சில் சொன்னேன், இனி சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கணும்னு நிறைய காரியங்களை சொன்னேன். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, உங்களை யாரும் அடித்தா, பிரச்சனை பண்ணால், ஜெயிலில் தூக்கி போட்டால், ஒருவேளை நாங்கள் யாரும் கூட வராமலே இருப்போம், யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்காமல் இருக்கும். அப்படின்னாலும் இயேசுக்காக நிற்பேன் உள்ளவங்க தான் என்ன செய்யணும்? போகணும். எதுவும் நடக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய நெகட்டிவ் சைடை எடுத்து சொல்லி இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வாரம் போகணும் அப்படி சொன்னா, வழக்கமாக போகிற அத்தனை பேரும் போயிருக்காங்க போன சண்டே, கூட எக்ஸ்ட்ராவும் ரெண்டு அண்ணம் போயிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்படியா சபையிலேருந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்பிட்டு ஏன்னு கேட்க வரமாட்டீங்களா? அப்படி மனுஷனை நம்பி இருக்கிறாள் அங்கே என்ன செய்யாண்டா? போக வேண்டாம். சபைக்கு கடமை இருக்கு, அது வேற காரியம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் மனுஷனை நம்பி அங்கே என்ன செய்யக்கூடாது? களத்தில் போகக்கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுக்காக எது நடந்தாலும் பரவாயில்ல. ஏன் ஒருத்தன் வேணே வைராக்கியத்தில் வந்து அடிச்சிடலாம், கொன்று போடலாம், எதையும் செய்யலாமே. இயேசுக்காக நிற்கக்கூடியவங்க தான் எழும்பணும். ஹல்லேலூயா. இப்படி இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு சபைகளிலிருந்து மக்கள் எழும்பணும். இன்றைக்கு ஒருவேளை சவுத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைனா நாலு கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கிறது ஓடி வருவான், கட்சிக்காரங்க கொஞ்சம் வருது சப்போர்ட் பண்ண வருவாங்க ஓட்டுக்காக, இல்லையா? நார்த்தில் யார் வருவா? நார்த்தில் எத்தனை கிறிஸ்தவ அமைப்பு இருக்குது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு? இந்த மிஷினரி கிராமத்தில் அடிபடும் பொழுது, அவர் கஷ்டப்படும் பொழுது யார் இருக்கிறார்கள்?
ஆகையினாலே இந்த நாட்கள் அந்த மனுஷ பயம் இல்லாதவர்கள் எழும்பணும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுறவர்களால் ஊழியம் செய்ய முடியாது. நான் பார்த்துருக்கிறேன், ரெண்டு ஊழியக்காரங்க என் கண்ணு முன்னால் இருக்கிறாங்க. அவங்க மனுஷனுக்கு பயந்து ஊழியத்தை விட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போனவங்க. ரொம்ப சங்கடம். மனுஷ பயம் வந்துச்சுன்னா அப்புறம் அங்கே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. எவ்வளவோ சொல்லி தைரியப்படுத்தினாலும் இல்லை பாஸ்டர், இல்லை பாஸ்டர். பயந்தவர்கள், பயந்தவர்கள். அது இதெல்லாம் ரொம்ப பிசாசு கொண்டு போடுகிற பயமாக இருக்கிறது. மனுஷனுக்கு பயந்து ஊழியங்களை விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த நாட்களிலே மனுஷ பயம் நம்முடைய ஊழியர்களை விட்டு கடந்து போக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் இப்போ மறிச்சிட்டாரு. அவர் வந்து பன்பசா என்று சொல்லுகிற இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் அந்த பார்டரில் இருக்கிற ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அவர் பையன் ரொம்ப சின்ன பையன். இப்போ அவர் பையனே ஊழியத்தில் இருக்கார் நம்முடைய ஊழியத்தில். அந்த டைமில் அங்கே கட்டிட வேலை ஆரம்பிச்சிருக்காங்க, பன்பசா சர்ச்சு வேலை. சர்ச் வேலைக்காக இவங்க ஒரு டெம்பரரி ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே தகப்பனும் தாயும் மகனும் சின்ன பையன் மகனுமா இருக்கிறார். அப்போது அந்த ஏரியாவில் ஒரு செய்தி அவருக்கு சாயங்கால நேரத்தில் ஒரு செய்தி வருது, ஐயா இன்றைக்கி நைட்டு இங்கே தங்காதீங்க, ஜங்ஷனில் உங்களை கொல்லுகிறதற்காக இன்றைக்கி நைட்டு கொலை செய்யணும்னு சிலர் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கு. அந்த பன்பசால அதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மிஷினரியை கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கும்பல் வந்து இரவு நேரத்தில் அடித்து கொன்னிருக்காங்க. அதுக்கு பிறகு அதே பன்பசால நம்முடைய பாஸ்டர் பாலையனை ஜங்ஷனில் விட்டு அடித்தாங்க. அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. இவங்களுக்கு சாயங்காலம் வந்து இந்த செய்தி வருது, தயவுசெய்து இன்னை நைட்டு இங்கே தங்காதீங்க, விலகியிருங்கள். அப்போ இவர்கள் சேர்ந்து ஜெபித்துட்டு யோசித்தாங்களாம், நம்ம இன்னைக்கு இவன் பயங்காட்டினான்னு ஓடுனா இனி என்றைக்கும் என்ன செஞ்சிட்ருக்க வேண்டிதான், ஓடிட்டுருக்க வேண்டிதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஜீவனை வச்சா வைக்கட்டும், எடுத்தா எடுக்கட்டும்னு அங்கே தங்கினார்கள். ஒருத்தனும் வரல. அல்லேலூயா. மனுஷ பயம் அங்கே வந்திருந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்க என்ன செய்திருப்பான், ஓடியிருப்பான். அவனுக்கு விளையாட்டு மாதிரி ஆகியிருக்கும், அப்படியே துரத்தி அடிச்சிருப்பான். பாஸ்டர் பிரபாகரன் இன்னைக்கு அந்த பிலிபீத்தில் நல்ல ஒரு அருமையான இடத்துல நமக்கு இன்னைக்கு ரெண்டு மாடி சர்ச் அழகாக கட்டி போன அக்டோபரில் பிரதிஷ்ட பண்ணோம். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் எரிச்சல்ல, ஏன்னா அங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய ஏரியாவில் போய் நம்ம இடம் வாங்கி பண்ணியிருக்கோம். அந்த ஏதோ இந்த இடம் நம்ம வாங்கினதில் ஒருத்தனுக்கு பயங்கரமான எரிச்சல். அவன் ஒரு நாள் இவர் பாஸ் பிரபாகரன் வந்து காம்பவுண்டுக்குள்ளே நின்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சைடில் ஏதோ தெரியுதேன்னு பார்த்தா கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி நிற்கான். அடுத்த வேலையில் அடுத்த ஏரியாவில் நின்றுட்டு கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி நிற்கான். இவர் டக்குன்னு அப்படி குனிஞ்சு அந்த பக்கம் போயிட்டாரான். அதனால் ஓடி போகலை. ஓடி போயிருந்தாருன்னா இன்றைக்கி அந்த ஊழியம் நின்றுருக்காது. அதே இடத்துல கத்த நிலைநிறுத்தி இன்றைக்கி ரெண்டு மாடி கட்டடம் சர்ச்சு வர்ற அளவில் ஊழியத்தை உயர்த்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. மனுஷ பயம் என்பது சபையை சிறைப்படுத்துகிறது, சாராளை சிறைப்படுத்துகிறது. நமக்கு இன்றைக்கு இந்த மனுஷ பயங்கள் மாறணும். விசுவாசிகளுக்குள்ள மனுஷ பயம் இருக்கக்கூடாது, இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு மாதிரி துணிச்சல்ல பேசுறது அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கணும் இல்லையா. அப்போ சில நடவடிக்கைகள் படிச்சு பார்க்கணும். ஸ்தேவான் பேசின பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு படிச்சிருக்கீங்களா? ஸ்தேவான் பேசின பேச்சு, கல் எடுக்காதவனும் கையில் கல் எடுத்தான். ஆனால் பேதுரு பேசின பேச்சுகளை இருக்குது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ டீசண்டாக நேர்த்தியாக பேசுகிறார், பக்குவமாக பேசுகிறாரு, ஆனால் ஓர் இம்மி விட்டு கொடுக்காம பேசுவார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அவர் சொல்வார், அதிகாரிகளே நீங்களே சிந்தித்து பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவது நல்லதோ தேவனுக்கு கீழ்ப்படிவது நல்லதோ? அவனுகளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாக பேசுவார், யாரையும் தாக்கி பேசுறது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்தேவான் அப்படி இல்லை, எடுத்தடுப்பில் என்ன பேசுவார், அடா வணங்கா கழுத்துள்ளவர்களே, அவங்களே இவங்களே, அப்படியெல்லாம் பேச வேண்டாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பேசுறது பக்குவமாக தான் இருக்கணும், ஆனால் உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதுலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஹலலூயா, ஹலலூயா. சமீபத்தில் ஒரு இடத்துல போலீஸ்காரங்க குழப்பி விட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனையில் கொண்டு வச்சுட்டு ரெண்டு பார்ட்டியும் இருக்குது. போலீஸ்காரர் உபதேசம், ஏசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்டார்லா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஏசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்க தானே சொல்லியிருக்காரு. கடைசியில் இவங்களும் குழம்பி
ஒரு மன்னிப்பு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னு சொன்னால், அது நாங்கள் செஞ்சது உங்களுக்கு புண்படுத்தியிருக்கும் என்றால் மன்னித்து கொள்ளுங்கள். கேட்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து யார்ட்டே மன்னிப்பு கேட்டாரா? இது போலீஸ்காரங்களுடைய தவறான உபதேசம். இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுத்தார். உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுத்தாரு. மன்னிப்பு கேட்கல, அவர் என்ன போய் தப்பாக செஞ்சார்? மன்னிப்பு கேட்கறது தப்பு செய்யாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆ, செத்தாலும் பரவாயில்ல, அடினா அடி, என்னவும் செய், நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு சபை மனுஷ பயத்தினால சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறது கிடையாது. நான் நம்ம சபைகளில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் நம்ம செய்ய வேண்டிய காலம். இப்போ தான் நம்ம செய்ய வேண்டிய காலம். செய்யுங்க. இப்போ செய்யாமல் இருந்தால் சாரால் சிறைப்பட்ட மாதிரி சபைகள் என்ன செய்துறோம்? சிறைப்பட்டுறோம். மனுஷ பயத்தினால சிறைப்பட்டுறோம். ஒரு நாள் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. வர வர நம்ம ஒடுங்கிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம செய்ய செய்ய கர்த்தர் நமக்கு முன்னால் நின்று யுத்தம் பண்ணுவார், வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சபைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவார், நம்ம சபைகள் ஆத்மாக்களை கொண்டு வருவார், நம்ம ஊழியங்களை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா மனுஷ பயம் இல்லாம தேவனுக்கு மட்டும் பயந்து நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. மனுஷனை மதிக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், மனுஷனை என்ன செய்யணும்? மதிப்பு இல்லாமல் இருக்கணும். அதிகாரிகள் எல்லாரையும் மதிக்கணும். மதிப்பாக தான் பேசணும். ஆகாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. வாயில் வந்தெல்லாம் பேசக்கூடாது. இந்த வாட்ஸ்அப்பில் சும்மா அதிகாரிகளை பற்றி கிண்டல் பேசுறது, மீம்ஸ் போடுறதெல்லாம் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது ஊழியமா வேலையா? அதுவும் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு வந்துச்சுன்னா பார்த்துட்டு அதை விட்டு தள்ளுங்க. ஆனால் நீங்கள் போய் உடனே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம எடுத்து விட்டுருவோம் ஃபார்வேர்ட். இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சிலது பொய் நியூஸு. யோ, கடந்த காலத்தில் ஃபாதர் பர்க்மான்ஸை உயிரோடு கொண்டு போட்டானுங்க ஐயா. அது இன்னொரு தாத்தாவான் பர்க்மான்ஸுன்னு, அவர் மறிச்சதுக்கு இவரை போட்டு அடிச்சு விட்டானு. என்ன ஒரு ஆர்வ கோளாறு, எவ்வளவு தீமைகள். நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஆகாத காரியங்கள் எதுவும், முதல்ல உண்மை இல்லாததை நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஆர்வம் வேண்டாம். இந்த ஆர்வத்தை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு செயல்படுத்துங்களேன். நம்ம கிடைச்ச செய்தியை எல்லாருக்கும் கொடுத்துருந்தான் தான் கண்டபடி ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க சிலர். சரி, உங்களுக்கு கிடைத்த நற்செய்தியை கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்களேன். அதை ஒரு ஆளுக்காவது வாழ்க்கையில் சொல்லுவியா? சொல்லது கிடையாது. அதுக்கு மட்டும் ரொம்ப வெக்கம், ரொம்ப தயக்கம். ஆனால் ஊரில் உள்ள கண்ட நியூஸ் எல்லாம் என்ன செய்யலாம்? அத்தனை குரூப்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணலாம். இது ஒரு மோசமான தன்மை. ஆகவே நம்ம இன்னைக்கு இந்த பாயிண்டில் நான் சொன்ன மாதிரி மனுஷ பயங்களை ஜெயிப்போம், அப்பொழுது கர்த்தருடைய ஊழியங்கள் வளரும். அல்லேலூயா. இங்கேயும் கூட 17 வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமலைக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் என்ன செஞ்சிருந்தாரா? ஆண்டவர் ஆக்ஷன் கரெக்டாக எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆக்ஷன் கரெக்டாக எடுக்கிறார். எத்தனையோ ஊழியங்களில் பார்த்துருக்கேன், யாரெல்லாம் விரோதமாக எழும்புறாங்களோ அவனுக்கு சமாதானம் இல்லை. அவனுக்கு சமாதானம் இல்லை. அவன் நிற்க முடியாதவன். அவன் ஆண்டவர் பாதத்தில் விழாமல் அவனால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவனை கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒருத்தரே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா தேவனுடைய கோபம் அவன் மேல் இருக்கும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காக போராடுவார், தன்னுடைய சபைக்காக என்ன செய்வார்? போராடுவார். வசனம் சொல்லுகிறது, குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல கர்த்தர் சியோன் மலைக்காக போராடுவார். அல்லேலூயா. எப்படி போராடுவாரா? குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல கர்த்தர் இறங்கி வந்து தன்னுடைய சியோன் மலைக்காக என்ன பண்ணுவாரா? போராடுவார். அப்படிப்பட்டவர் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாம நல்ல சாட்சிகளா இருக்கணும். எந்த இடத்திலும் தேவ பிள்ளை என்கிறத நம்ம மறைக்க வேண்டாம், மறுதளிக்க வேண்டாம், ஒளிச்சு மறைச்சு போக வேண்டாம். நாம் சாட்சியா இருப்போம், அதன் மூலம் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மிஷினரி ஊழியங்களை குறித்து ஊடாக நான் பல காரியங்களை சொல்லி வந்தேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மிஷன், இந்த சிறைப்பட்டு போன சாராள் விடுதலையாக்கப்படுகின்ற ஒரு பெரிய ஊழியத்தை வட இந்தியாவில் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நல்லா செய்யணும். நம்முடைய எதிர்ப்புகள் மிக முக்கியமாய் மூன்று உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஒன்று மந்திரவாதிகள், ஒன்று மதவாதிகள், இன்னொன்று தீவிரவாதிகள். இந்த மூன்று பேரனால் அங்கே ஊழியம் செய்கிறவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ரொம்ப பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும்பொழுது இந்த மூணு பேரை ஞாபகம் வச்சுக்கணும். மந்திரவாதிகள்,
மதவாதிகள், தீவிரவாதிகள், மூணு தரப்புலேருந்து பயங்கர பிரச்சனை. கொஞ்சம் சொல்கிறேன், நம்ம என்றைக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, கேளுங்க. மந்திரவாதிகளால் என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்கெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருக்கிறான். மந்திரவாதினா டாக்டர், மந்திரவாதி தான் எல்லாமே அங்கே ஆளினால். அந்த ஆள் ஏதாவது இந்த மாதிரி சில ஆவிகளை வச்சுட்டு வித்தை காட்டிக்கிட்டு, யாருக்காவது சோம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, நேராக யார்கிட்ட தான் போவாங்க, மந்திரவாதி தான் போவாங்க. அந்த ஊருக்கே அவன் ஒரு மந்திரவாதி, ஊரே கண்ட்ரோலில் வச்சுருப்பான். அவன் அங்கே போனோன்னு அவன் ஏதாவது சொல்லுவான். இப்படி சொல்லி சொல்லி நிறைய தீமைகள். ஒரு ஒரு சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்தது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து 6 மாதமாக படுத்த படுக்க, மந்திரவாதிகிட்ட போகிறாங்க. அங்கே போய் கதையெல்லாம் சொன்னோன்னு அவன் சொல்கிறான், பார்த்தியா 6 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தில்ல, அந்த பிள்ளை தான் சாபம், அதனால தான் அவன் புருஷன் படுத்த படுக்க. இனி அந்த புருஷன் எழும்பணும்னா அந்த 6 மாத குழந்தைய உன் வீட்டு முன்னாடி வாசப்படியில் பலிபீடம் கட்டி பலி செலுத்தணும், அப்போ தான் உன் வீட்டு சாபம் மாறும். அப்போ உடனே இந்த மனைவியும் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு பலிபீடம் கட்டி ரெடி ஆயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ தப்பு நடக்குன்னு சொல்லி போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைய வெட்டி பலி கொடுத்துட்டான். ஹிந்து பத்திரிகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த செய்தி. இது மாதிரி ஒன்று செய்தி அல்ல, ஏகப்பட்ட காரியம் நடக்கும். இதுதான் அந்த மந்திரவாதிகள் சொல்லுகிற விஷயங்கள். அவனுக்கு என்ன அப்போ தோணுதோ, அந்த ஆவிகள் என்ன சொல்லுதோ அதை அவன் சொல்லி இந்த மக்களை இது பண்ணுறான். இவங்க அது தெய்வ வாக்குன்னு சொல்லி எதையும் இவங்க என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள், அப்போ இப்படிப்பட்ட மந்திரவாதிகள் இருக்கிற இடத்துல நம்முடைய கிறிஸ்தவ மிஷனரி ஒருத்தர் போன உடனே, கிறிஸ்தவ மிஷனரிகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வியாதியஸ்தருக்கு சுகம் கிடைக்கிறது, பிசாசுகள் துரத்தப்படுது, வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குது. அப்போ இந்த மக்கள் இனி யாரை தேடி வருவாங்க, அவனை தேடி போக மாட்டாங்க, அந்த கிறிஸ்தவ மிஷனரியை தேடி வருவாங்க. அவனுக்கு பிழைப்பு என்ன ஆகுது, பாதிப்பாகுது. உடனே அவன் எதிர்க்கிறான் கிறிஸ்தவ மிஷனரியை. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு, அந்த மிஷனரிகளுக்கு எதிராக மந்திரவாதிகளுடைய கோபம். என் பிழைப்பை கெடுக்க இவன் வந்துட்டான் என்று சொல்லி கடுமையாக எதிர்க்கிறார்கள். ரொம்ப போராடுவேன். நான் ஒரு தடவை ஒரு மிஷினரி குடும்பத்தோடு கூட ஜார்க்கண்டில் ட்ரெயினில் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்கே உள்ள ட்ரெயின் எல்லாம் அந்த மாதிரி குஷன் எல்லாம் இருக்காது, சும்மா ஒரு கம்பி சீட்டு தான் இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். அப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம் சீட்டில், அந்த அவங்க சொல்லாம் பாருங்கள், நம்ம தலைக்கு மேலே ஒருத்தன் வந்து கரெக்டாக உட்காரான் பாருங்கள், இவன் ஒரு மந்திரவாதி. நாங்கள் எப்போ இந்த ட்ரெயினில் வந்தாலும் அவன் சீட்டை பிடிச்சி வந்து எங்கள் தலைக்கு மேலே உட்காந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி அவன் உட்காந்து என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி மந்திரவாதிகள் வந்து இந்த மிஷினரிகளை கடுமையாக என்ன செய்கிறாங்க, எதுக்கிறாக, எவ்வளவு தீமை செய்ய முடியும் பார்க்குற. அப்போ சில நடவடிக்கைகளும் நம்ம பார்க்குறோம் இல்லை, சில மந்திரவாதிகள்னால அப்போ சிலர்களுக்கு வந்த பிரச்சனை, இது நிறைய நடக்கிறது. எனவே இந்த மந்திரவாதிகளுடைய எதிர்ப்புகள், பலவித பிசாசுகளை ஏவி விடுகிறதும், அந்த மாதிரிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறது, மனுஷர்களை கிளப்பி விட்டு யுத்தம் பண்ணுறது, நேருக்கு தகராறு பண்ணுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் அவர்கள் செய்கிறார்கள். ரெண்டாவது மதவாதிகளுடைய பிரச்சனை, நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இல்லையா. இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப பயங்கரமாக மதத்தின் பெயரால் மக்களை கிளப்பி விட்டுட்டாங்க. வட இந்தியாவிலே கிராமங்களிலே மக்கள் ரொம்ப அன்பான மக்கள், அதிகமாக படிப்பறிவும் அவங்களுக்கு கிடையாது, அப்படி இருப்பாங்க. அவங்க அப்படி இருந்த மக்களை இப்போ வந்து சிலர் அந்த அந்த இந்துத்துவ அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஆட்களை சம்பளத்துக்கு வச்சு உள்ளே விட்டு போதிக்கிறாங்க, தவறான போதனைகளை கொடுக்குறான். அவங்களுடைய போதனைகளுடைய அடிப்படை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் தேச விரோதிகள். அப்படி அந்த மக்களுக்குள்ள ஒரு பொய்யான காரியத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். இவங்க இவங்க வந்து அமெரிக்காலேருந்து பணம் வாங்கிட்டு வந்திருக்கான், இங்கிலாந்துலேருந்து பணம் வாங்கிட்டு வரான், உங்களெல்லாம் மதம் மாற்றுவான், உங்களெல்லாம் அங்கே கொண்டு போயிடுவான், நம்மளை இந்தியாவை பழையபடி ஆங்கிலேய ஆட்சி கொண்டு போயிடுவான், இப்படி பொய்களை சொல்லி அதனுடைய இது என்னென்னா, கிறிஸ்தவர்கள் என்றால் தேச விரோதிகள்னு ஊட்டிக்கிட்டே இருக்கிறான், இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் அப்படி ஊட்டுறான், இஸ்லாமியர்கள்னாலே யாரான் தீவிரவாதிகளாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஊட்டி ஊட்டி விட்டனால அந்த மக்களுக்கு இப்போ ஒரு மிஷினரி கிராமத்துக்குள்ளே போன உடனே உள்ளே வரக்கூடாது அப்படின்றான். என்னன்னு கேட்டால், நீ விரோதி, நீ தேச விரோதி, உள்ளே வராத. இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை கிளப்பி விட்டு மதவாதிகளை கிளப்பி விடுறாங்க. நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அசாம் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன், தேயிலை தோட்டங்கள். இது நடுவில் தான் நம்முடைய போராப்ஜன் சபை இருக்குது, கன்வென்ஷன் நடத்தினாங்க. அங்கே அந்த கன்வென்ஷனில் பக்கத்துலேருந்து ஒரு நேபாளி ஃபேமிலி வந்தாங்க. வந்தது தான் உண்டு, அடுத்த நாள்
ஒரு பஜ்ரங் தளை சேர்ந்த ஒரு வாலண்டியர் நம்ம மிஷினரியை வந்து அந்த குடும்பம் ஏன் உன் கோயிலுக்கு வந்துச்சு? இப்போ இவர் சொல்ல, எல்லாரும் வரலாம் ஐயா, இங்கே யார் வேணாலும் இந்த கோயிலுக்கு வரலாம், அது இந்த குடும்பம் வரக்கூடாது, நீ எப்படி கூப்பிட்ட வச்ச? அப்புறம் அவன் பேச்சில் என்ன தெரியுதுன்னா, அவன் சொல்கிறான், இந்த 10 குடும்பங்களை நீ சந்திக்கக்கூடாது, ஏன்னா அந்த 10 குடும்பங்கள் அவன் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்களாம், அவனுக்கு சம்பளமா அதை பாதுகாக்கிறதுக்கு. நல்லா பார்த்துக்குங்க, 10 குடும்பங்களுக்கு ஒரு வாலண்டியர் போட்டு இந்த இயக்கங்கள் சம்பளம் கொடுத்து அவங்கள யாரும் மதமாத்திரக்கூடாது, அவங்க பாஷையில் சொன்னால் மதமாத்திரக்கூடாதுன்னு பாதுகாப்பு. எவ்வளவு பயங்கரமாக வேலைகள் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த மதவாதிகளுடைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் மிஷினரிகள் கடுமையாக இன்றைக்கு ஃபீல்டில் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். மூணாவது தீவிரவாதிகள். தீவிரவாதிகளுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒரு எரிச்சல், ஒரு வெறி, எங்கேயோ ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டான், அதனால் எல்லாரையும் பழி தீக்கணும்னு அவன் என்ன செய்கிறான், அதுக்கு பேர் தான் தீவிரவாதம். நம்ம தேசத்தில் ஜம்மு காஷ்மீர் போயாச்சுன்னா எல்லை தாண்டின தீவிரவாதம் எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஜம்மு ஸ்ரீநகருக்கெல்லாம் போனவங்களுக்கு தெரியும், ஒரு 10 ஒரு இராணுவ வீரன் ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே நின்றுக்கிட்டு கண்ணை இப்படி வச்சுக்கிட்டே நிற்பான். நம்ம தெருவில் நடந்து போனாலும் 10 ஒரு கண்ணை கன் பாயிண்ட்டை மீறி இது பண்ணி தான் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறது. இனி இந்த அசாம் பக்கமெல்லாம் போனோம்னா அல்ஃபா தீவிரவாதிகள், உல்ஃபா தீவிரவாதிகள். நாங்கள் கூட அன்றைக்கி கன்வென்ஷன் முடித்து அடுத்த நாள் ஃப்ளைட்டு எடுக்கணும், அன்றைக்கி திடீர்னு பந்த், யாரும் ரோட்டில் போகக்கூடாது. அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தோம் நாங்கள். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி அல்ஃபா உல்ஃபா, அடுத்து கொஞ்சம் கீழே வந்தாச்சுன்னா ஒரிசா, இந்த பக்கங்கள்லாம் பார்த்தா நக்சலைட்டுகள், அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் போனால் மாவோதிகள். எங்கும் தீவிரவாதிகள் தான், தேசத்தில் சுற்றி முற்றி எங்கும் யார் தான், தீவிரவாதிகள். அப்போ இந்த தீவிரவாதிகள் யாரையோ குறிவைப்பான், நம்ம இடையில போய் நம்ம என்ன செய்யவோம், மாட்டிக்குவோம். இப்படி இருக்கிறது. ஏன்னா மிஷினரிகள் அப்படிப்பட்ட பல யாத்திரைகள்லாம் செய்து பல இடங்களில் போய் ஆத்மாக்களை சந்திக்கும் பொழுது இவங்க ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அசாமில் சொன்னார்கள், திடீர்னு வந்தான் சந்தையில் இந்த மரக்கறியெல்லாம் விற்றுட்டு ரோட்டில் அப்படி இந்த சந்தையில் படுத்து கிடந்த ஒரு 10-15 பேரை சுட்டு தள்ளிட்டான். பாவம், அது பிழைப்புக்கு வந்ததுங்க, மரக்கறி விற்கிறதுக்கு வந்து சந்தையில் காத்து கிடந்ததுங்க. அவனுக்கு அதெல்லாம் காரியம் இல்லை, அவன் அரசாங்கத்தை ஒரு தட்டு தட்டுறதுக்கு யாரை தட்டுவான், பாவப்பட்ட மக்களை சுட்டு கொல்லுவான். இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நம்முடைய மிஷினரிகள் யாத்திரை பண்ணுகிறார்கள். பீகாரில் மிஷினரி சொன்னார், ஒரு நாள் சந்தையில் ஜாமானம் வாங்க போயிருக்கு தாயும் தகப்பனும் தாயும் பிள்ளையும் மிஷினரி குடும்பம், திடீர்னு சரசரா கலகம் உண்டாயிற்று, பயங்கர பிரச்சனை, எப்படியோ தப்பித்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர் நேபாள தேசத்தில் நம்ம ஒரு 2 வாலிபர்களை வச்சுருந்தோம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அங்கே அவர்கள் சொன்னார்கள், அந்த மாவோதிகள் வந்து கரெக்டாக இவங்க குடியிருக்கிற அந்த வீட்டில் அடுத்த ரூமில் ஷூட்டிங் நடக்குது, சத்தம் கேட்குது, கதவு திறக்க முடியாது, இவங்களை கத்தறதிலே பாதுகாத்தார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்லலாம். பிலிபித்தில் சதாம் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட அந்த நாள், சுற்றிலும் முஸ்லீம்ஸ், அவங்க கோபம் கொண்டு அமெரிக்காக்காரன் சதாம் ஹுசைனை கொன்னுட்டான், இவனு தான் காரணம், கிறிஸ்தவ சபையை அடிடான்னு சொல்லி ஒரு கும்பல் உள்ளே ஏறிட்டான். நம்ம பைபிள் காலேஜ் மாணவர்கள் எல்லாம் அந்த சபை, அந்த பழைய பிலிபித் சபையிலே பின்னால் ஒரு செவருக்கு பின்னால் தங்கி இருக்கிறாங்க. சபைக்குள்ள வரைக்கும் வந்துட்டானு, வந்து ஓட்ட போடுறானு சுவரை. பாஸ்டர் குடும்பம் ஆடியில் தங்கி இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஐயா வந்து, ஏ இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைப்பா, இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பு இல்லைப்பா, ஏதோ சொல்லி எடுத்து அனுப்பி வச்சுருக்காரு, இல்லைன்னா உள்ள அன்னைக்கு உடச்சி உள்ளே வந்திருந்தானா அன்னைக்கு இந்த பைபிள் காலேஜ் பயமாற அத்தனை வரையும் கொன்னே போட்டிருப்பானு. இந்த மாதிரிப்பட்ட தீவிரவாத பிரச்சனைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில தான் நம்முடைய மிஷினரிகளும். அது மட்டும் இல்லை, நம்ம விசுவாசத்தில் வர்ற பிள்ளைகளுக்கும் அத்தனை பிரச்சனைகள் சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஞாபகத்தில் வந்துட்டுருக்கு, டைம் தான் போயிடுச்சு. ஒரு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஞாபகத்தில் வந்ததுனால, முராதாபாத்திலேருந்து ஒரு பிரான்ச், ஒரு வில்லேஜ், அங்கேருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க முராதாபாத் சபைக்கு. அதில் ஒருத்தருக்கு ஒரு கால் கிடையாது, ஒத்த காலை வச்சு அந்த மனுஷன் விவசாயம் பண்ணி பிழைக்கிறவர். அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் படுத்தி கொஞ்சம் ஆட்களை கூட்டி சேர்த்து சர்ச்சைக்கு கொண்டு வரார். அந்த ஊரில் பயங்கர பிரச்சனை பண்ணி அவரை இந்த தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த கடையில் ஜாமானம் வாங்கக்கூடாது, இப்படிலாம் ரொம்ப பிரச்சனை. எல்லா அந்த உபத்திரவத்தின் நடுவிலும் அவர்கள் இயேசுக்கு இது பண்ணாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டானுங்க,
அந்த ஒரு ரிவர், அந்த ஆற்றை கடந்து வயலுக்கு போகணும். சின்ன சின்ன அந்த இது படகு வச்சுருப்பாங்க, படகு எடுக்கக்கூடாது. இந்த மனுஷன் ஒத்த காலில் நீந்தி போய் தன்னுடைய வேலையை டெய்லி செய்ய வச்சானு. அப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் விசுவாசத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ பிள்ளைகளை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மூணு கூட்டத்தை மறந்துடாதீங்க. சொல்லுங்க, என்ன கூட்டமெல்லாம்? மந்திரவாத கூட்டம், மதவாதிகள், தீவிரவாதிகள். அது உங்களுக்கு ரைமிங்காக இருக்கனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கூட்டங்களால் நம்முடைய மிஷினரிகளுக்கு எப்பவும் ஆபத்து இருக்கிறது. நம்முடைய தேவன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தூதன் பாளையம் இறங்கி காக்கிறான் சொன்ன மாதிரி ஆண்டவர் பாதுகாக்கணும். ஹலலூயா. ஸோ இன்னும் சொல்ல ஆசை, நான் நிறுத்துகிறேன். இப்படி இந்த மிஷினரி ஊழியம் இவ்வளவு கடுமையான சவாலில் சிறைப்பட்டு போன சாரால் மீட்கப்பட்டு மறுபடியும் ஒரு மேன்மையான தாயாய் எழும்பும்படியாய், இந்த வட இந்திய ஊழியங்கள் ஷைன் பண்ணும்படியாய் நாம எடுக்கக்கூடிய சில பிரயாசங்கள். ஒன்று, பாச திமுத்தி இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு சொன்னாரு, ஜபக்குழுக்களை ஏற்படுத்துகிறோம். என்ன ஏற்படுத்துகிறோம்? ஜபக்குழுக்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு நம்முடைய பங்களிப்பு என்னன்னா, ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் தெரிஞ்செடுத்து அந்த ஒரு மணி நேரம் வேறு காரியங்களுக்கு இல்லாமல் வட இந்திய ஊழியத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வீக்லி ஒன் அவர் ஒரு குழுவாக ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஜபக்குழு நீங்களே உங்கள் வீட்டிலையோ இல்லை ஒவ்வொரு வீட்டிலையோ மாறி மாறியோ நடத்தலாம். சிலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு குரூப்பாக ஜெபம் பண்ண வாய்ப்பு இல்லை, சரி தனியாக பண்ணுங்க. இப்போ அப்படியும் சேர்த்துருக்கோம், தனி ஜப பங்காளர்கள். ஒன்று ஜபக்குழுக்கள், இல்லைன்னு சொன்னால் தனி ஜபம். ஆனால் சின்சியராக பண்ணணும். நீங்கள் ஒரு டைம் எடுத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்றுலேருந்து நாலு வரை எங்கள் வீட்டில் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன்னா அந்த டைம் நீங்கள் என்ன செய்யணும், ஜோம் பண்ணும். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போக வேண்டியது ஆயிட்டுன்னா டைமை மாற்றி இன்னொரு மணி நேரம் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக வீக்லி ஒன் ஹவர் என்ன செய்யுங்க. சிலர் ஃபேமிலிஸாக பண்ணுறாங்க, ஒன் ஹவர் பண்ண முடியாட்டா ஹாஃப் அன் ஹவர். ஜபந்தானே நமக்கு முக்கியம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்களிப்பு, எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த வட இந்திய மிஷினரி ஊழியங்களுக்காக நான் வாரத்தில் ஒரு மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி தீர்மானம் எடுக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கு விழுந் சிறைப்பட்டு போன சாரால் மீட்கப்படவும் எழும்பி ஒரு தாயாக எழும்பவும் நாம் செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. இல்லை ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரெண்டு விதமாக தர்றோம். ஒன்று தரிசனம் பத்திரிகை, நம்ம ஸ்தாபன பத்திரிகை இருக்குது, நீங்கள் அதை வாங்குங்க. அது 150 ரூபாய் வருட சந்தா. உங்கள் ஃபுல் போஸ்டல் அட்ரஸ் கொடுத்து இந்த கன்வென்ஷன்லே நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த 150 ரூபீஸும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷம் முழுதும் தரிசனம் பத்திரிகை உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதில் வந்து 4 பேஜஸ் மிஷினரிஸ் தரக்கூடிய அந்த சாட்சிகள் செய்திகளை எடுத்து போடுறோம். ஜபக்குறிப்பு அதில் இருக்குது, அதை வாஸ்தே ஜெபம் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஜப நேரத்தை தனிநபர் ஜப பங்காளராகவோ அல்லது ஜபக்குழுவாகவோ பதிவு செய்தீங்கன்னா இந்த FGMM-ட்ட பதிவு செய்யணும். பாச திமுத்தி இங்கே இருக்காரு, முடித்தவுடனே நீங்கள் செய்யலாம். சகோதரி இருக்கிறார்கள் கோடம்பாக்கம் சர்ச் பிலீவர், அவங்க மூலமாக நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் உங்கள் ஃபுல் அட்ரஸை தந்து இந்த டைம் இந்த கிழமை நான் ஜெபிக்கிறேன் அப்படி தந்தீங்கன்னா இன்னொரு ப்ரேயர் இது ப்ரேயர் புல்லட்டின் உங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். தரிசனம் பத்திரிகை பப்ளிக்கில் போகிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக தான் போட்டிருப்போம். ஆனால் அந்த புல்லட்டின் வந்து FGMM அச்சிட்டு வெளியிடுறாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக இதை வாஸ்தே ஜெபம் பண்ணலாம். இப்படி அநேகர் ஜெபிக்கிறதுனால தான் இந்த எல்லா போராட்டங்கள் நடுவிலே வட இந்தியாவில் சபை எழும்பி கொண்டிருக்கிறது. ஹலலூயா. இவைகளினால் தான் இன்றைக்கு ஒரு பாஸ்டர் சுந்தர் சிங் இங்கே வந்து ஒரு வெற்றியின் சாட்சியை சொல்லுகிறாரு. ஹலலூயா. ஆகவே நாம் நம்முடைய இந்த சின்ன சின்ன ஜபங்கள், இதை என்னால் செய்ய முடியாதுன்னு உண்மையில் யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் இதை யோசிங்க, இந்த கர்த்தருடைய சபை வட இந்தியாவில் எழும்புவதற்காக என்னுடைய ஒரு பிரயாசமாக வீக்லி ஒன் ஹவர் நான் என்ன செய்கிறேன், ஜபிக்கிறேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொன்று, நாம் கொடுக்கிறோம் இன்னும் கொடுப்போம். ஆமென். ஏன்னா மிஷினரி ஊழியங்கள் வந்துட்டு நம்ம தான் கொடுக்கணும், அவங்களால என்ன செய்ய முடியாது, கொடுக்க தெரியாது அவங்களுக்கு இல்லாமல் கிடையாது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நார்த் இந்தியாவில் பலரும் நல்லா இருக்கிறாங்க. கிராமத்து மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, மற்றபடி நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மிஷினரினாலே வாங்கி பழகி விட்டார்கள். புரியுதா அவங்களுக்கு? மிஷினரின்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறது, வெளிநாட்டு மிஷினரி வந்தால் ஏதாவது தருவார்,
அப்படி தவறாக நினச்சிருக்கிறதுனால நம்ம மிஷினரிகளை அவங்க பார்க்கணும், ஓ அமெரிக்காலேருந்து பணம் கொடுப்பாங்களோ, இங்கிலாந்துலேருந்து கொடுப்பாங்களோ, இப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம மிஷினரிஸ்க்கு அவங்க என்ன சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, இவருக்கு என்ன குறைவு அப்படி தான் நினைப்பாங்க. நாம் அதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். மூன்று யோவான் 6 வாசிங்க. இது மிஷனரிஸ் பற்றி சொன்ன வார்த்தையாக்கும் சொல்றாரு. சபையில் வந்திருக்கிறாங்க அவங்க, அவங்கள நீ நல்லபடி வழிவிட்டு அனுப்பு, அதாவது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு. ஏனென்றால் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல், புறஜாதியார்னா அந்த இயேசு அறியாத மக்கள்கிட்ட அந்த மிஷினரிகள் ஒன்றும் வாங்காமல் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள நாம யாராக இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய மிஷினரிகளுக்கு கொடுக்க அவர்களை தாங்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்லுவது, நம்முடைய வருமானத்திலே தசமபாகம் கொடுக்குறோம், அதோடு கூட ஒரு சின்ன பகுதி மிஷினரி ஊழியத்துக்காக கொடுக்க பழகணும், ஒரு சின்ன பகுதி ஏழை மக்களுக்கு கொடுக்க பழகணும். இது பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற நல்ல ஒரு பாடம். ஹல்லேலூயா. நமக்கு வருமானம் எவ்வளவு இருக்கோ அதில் ஒரு சிறிய தொகை, சிறிய வருமானம்னா சிறிய தொகை, பெருவய வருமானம்னா அதற்கேற்ப. அது தொகையை பற்றி நான் சொல்ல வரல, 5 ரூபாயாக இருக்கட்டும், 5000 ரூபாயாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய வருமானத்தில் தசமபாகம் கொடுத்த பிறகு ஒரு சின்ன அமௌண்டாவது மந்த்லி மிஷினரி ஊழியத்துக்குன்னு கொடுக்க பழகணும், மந்த்லி ஏழை எளியவர்களுக்குன்னு கொடுக்க பழகணும். பைபிள் முழுசும் படித்து பார்த்தா நீங்கள் அதை அறிவீர்கள், ஆமோதிப்பீர்கள். இந்த ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு வந்துட்டுன்னா நம்ம கொடுக்கறது கஷ்டமாக தெரியாது, அது ஈஸியாக இருக்கும். இப்போ நான்லாம் நடத்துகிற சபையிலே அதுக்கு ப்ரொபோஷன் வச்சுருக்கிறேன். சபையில் வரும்பொழுது 5% இந்த மினிஸ்ட்ரிக்கு போகணும், 5% ஏழைகளுக்கு போகணும். ஆனால் நம்ம கவலை இல்லை, எடுத்து பிரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபையில் இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா இந்த பார்ட் அங்கே போயிடும், இந்த பார்ட் இங்கே போயிடும். இதே மாதிரி தனி வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுக்கலாம். சிலருக்கு பெர்சன்டேஜ் கணக்கு வைக்கலாம், எனக்கு ஆண்டவர் தர்றதில் 10% நான் இப்படி தசமபாகம் கொடுக்குறேன், அதுக்கு பிறகு 2% மிஷினரி ஒழித்து கொடுக்குறேன், 2% ஏழைக்கு கொடுக்குறேன். அப்போ தொகை வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். மாதத்தில் இந்த மாதம் கூடுதல் வந்துச்சுன்னா அந்த பெர்சன்டேஜில் அது கூடுதலாக வரும், குறைவாக வந்துச்சுன்னா குறைவாக வரும், ஆனால் நம்மளை பாதிக்காது. இப்படி ஒரு சின்ன பெர்சன்டேஜ் நம்ம மிஷினரி ஊழியத்துக்குன்னு ஒதுக்கணும்னா நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதி ஆண்டவரை அறியாத இடத்துல அறிவிக்கிற பணிக்கு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதனால் நமக்கு மிகுந்த பலன் தேவன் தருவார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் சிந்தியுங்கள், எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கவும் தீர்மானம் எடுத்து செய்யுங்க, உங்கள் சர்ச் மூலமாகவே செய்யுங்க. சர்ச்சுகளையும் இதற்காக திட்டங்கள் இருக்கிறது. அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வட இந்திய காணிக்கை எடுக்கிறோம். சில சபைகள் சில களங்களை தத்தெடுத்து தாங்குகிறீர்கள், ஏதோ ஒரு இதில் காரியத்தில் இணைஞ்சு இந்த காணிக்கை அங்கே என்ன செய்யலாம், நீங்கள் கொடுக்கலாம். அது ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த வட இந்திய சபைகளை கட்டி எழுப்ப பிரயோஜனப்படும். அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்திலிருந்து உலகமெல்லாம் நிறைய மிஷினரிகள் வந்தார்கள். இது பின்னால் ஒரு சீக்ரெட் என்னன்னா, அந்த காலத்தில் இங்கிலாந்து சபைகளில் ஜபக்குறிப்பு சொல்லுவாங்களாம், எல்லா தாய்மாரும் ஏன் வயிற்றில் பிறக்கிறதுல ஒரு பிள்ளையாவது மிஷினரியாக போகணுன்னு சர்ச்சில் ஜபிக்க வைப்பாங்களாம். இதை ஊட்டி ஊட்டி நிறைய தாய்மார் வந்து ஜோமனுவாங்களாம், ஆண்டவரே ஏன் வயிற்றில் பிறந்ததில் ஒரு பிள்ளையாயிலும் எப்படி போகணும், மிஷினரியாக போகணும். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த வேல்ஸ் நாட்டில் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து உலகம் முழுசும் அநேக மிஷினரிகள் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த நாட்களில் நாமும் அப்படி ஜோமனக்கூடாது? வட இந்தியாவுக்கு எவ்வளோ மிஷினரிகள் தேவையாக இருக்கிறார்கள். ஆண்டவரை எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆளை கொண்டு போங்க ஆண்டவரை, என் வயிற்றில் பிறந்த பிள்ளையில் ஒரு பிள்ளையை கொண்டு போங்க ஆண்டவரை, மிஷினரி ஊழியத்தில் பயன்படுத்துங்க. ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? சொல்லுவோம். இங்கே இருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் அல்லது குடும்பங்கள்
உங்களுக்கு ஒருவேளை சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கும் என்றால் நீங்கள் புறப்பட்டு போகலாம். அல்லேலூயா. இப்படி நாம் புறப்பட்டு போகிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, எல்லாரும் செபிக்கிறவர்களாக மாறினோன்னா நாமளும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் கையோடு கைகோர்த்து நின்று வட இந்தியாவிலே சிறைப்பட்ட சாராளை பெரிய ஒரு தாயாக தூக்கி நிறுத்த முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நான் சொன்ன இந்த காரியங்களை உங்கள் மனதிலே கொஞ்சம் நினைத்து கொஞ்சம் நினைத்து ஒரு 5 நிமிடங்கள், டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கூட ஜபத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். யாரும் எழும்பி போக வேண்டாம், கண்களை மூடி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறந்து. ஹல்லேலூயா. அந்த வட இந்தியாவை பற்றி நான் பல காரியம் சொன்னேன், ஒரு பிக்சர் உங்கள் மனசில் வந்திருக்கும், அதை உங்களுக்கு முன்னிறுத்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஊழியம், சிறைப்பட்டு போன சாராளை ஒரு தாயாக எழுப்புகிற ஒரு மகிமையான ஊழியம் நார்த் இந்தியாவில் நீங்கள் செய்கிறீங்க. அந்த ஊழியங்கள் இன்னும் எழும்பும்படி நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிறக்கிறோம், இந்த உலகத்திலே ஒரு நாள் இறக்க போகிறோம், மரிக்க போகிறோம். அதுக்கு இடையில் இருக்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இயேசுவுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நித்தம் நம்மை விட்டு ஒரு கூட்டம் நரகத்துக்கு போயிட்டே இருக்குது. அந்த ஜனங்கள் போகிற இடம் அலறலும் புலம்பலுமாக இருக்கிறது. உடலை கீறி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சி உங்கள் கண்ணு முன்னால் நிற்கட்டும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. ஜீவியமே, ஒரு ஜீவியமே, அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதரனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரு தரமே. ஜீவியமே, ஒரு ஜீவியமே, பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகோ. பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகோ. இயேசுவில் சார்வதால் பரிசுத்தம் தானோ, பரிசுத்த ஆட்சியில் சாட்சி கூறோ. இதை வீடில் முடிவது வீழ்ச்சியாகும், ஒரு ஜீவியமே, நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரு, அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரு. நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரு, அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரு. அலறலும் புலம்பலும் உடல் தனை கீறலும் நரகத்தின் தினசரி காட்சி கேளீரங்கத்தின் வழி காணார் கதியும் கண்ணி, இரங்கத்தின் வழி காணார் கதியும் கண்ணி. ஜீவியமே, ஒரு ஜீவியமே, எண்ணிப்பார் கழிந்திட்ட காலம் அதை, கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லோ. எண்ணிப்பார் கழிந்திட்ட காலம் அதை, மனிதரின் நாட்கள் செல்லோ. உலகத்து சேவை சாகையில் ஓயும், உன்னுடன் மறித்த பின் வருவதெது. கிறிஸ்துவின் சேவையை நினைத்து நிற்கோ, கிறிஸ்துவின் சேவையை நிலைத்து நிற்கோ. ஜீவியமே, ஒரு ஜீவியமே, அர்ப்பணம் தந்தையை கையளித்தே, கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தோ. அர்ப்பணம் தந்தையை கையளித்தே, கல்வி செல்வம் பொருள் சொல்லுவேன் வாழ்க்கையில் தம்மை கொண்டு வாழ்வே. என்றுமே அங்கே நான் உண்மில் வாழ்வே, என்றுமே அங்கே நான் உண்மில் வாழ்வே. ஜீவ
ஜீவியமே, ஒரு ஜீவியமே, அந்த சராசரம் அனைத்திலுமே தேவி வசிக்கும் மனிதரனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே, ஒரு ஜீவியமே, சராசரம் அனைத்திலுமே சகோதரனே சகோதரியே, பூமியில் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையிலே இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்து செய்து நிறைவேற்றின சிலுவை பலியை நீ வந்து சிந்தித்துப்பா. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு இந்த இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பை இந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் மிஷனரிகள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மத்தியான வேளையிலே இந்த மிஷனரிகளுக்காக, இந்த மிஷனரி ஊழியத்திற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சிந்தித்து ஜெபிப்பீர்களாக, சிந்தித்து ஜெபிப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு என்ன பாரத்தை தருகிறார்? இந்த மக்களுக்காக பாரத்திலே ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு பாரம் உங்களுக்குள் வந்திருக்கிறதா? இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தீர்மானம் எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுங்கள், தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே நான் இன்ன கிழமை இந்த மணி நேரம் நான் இந்த வட இந்தியாவுக்காக ஜெபிக்கும்படி தீர்மானிக்கிறேன், அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் நீங்க அடுத்தவங்களை பார்க்க கூடாது. உங்க இருதயத்துல ஆண்டவர் பாரம் தந்தாருன்னு சொன்னா நீங்க அப்படியே கைய உயர்த்தி ஜோமனுங்க. கைய உயர்த்தி ஜோமனும் போதே அந்த கிழமையும் அந்த மணி நேரத்தையும் கூட தயவு செய்து தீர்மானிச்சு ஜோமனுங்க, தீர்மானித்து ஜோமனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரம் உயர்த்தி இருக்கிறவர்களுக்காக நான் ஜோமண்ண போறேன். உங்களுக்கு தேவன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்வார். இன்னும் யாருடைய உள்ளத்துல ஒரு அறகுறையா அப்படியே மனசுல வந்துட்டு இருக்கா, அதை முழுமைப்படுத்துங்க. நானும் ஜெபிப்பேன். எவ்வளவோ காரியத்துக்கு என் நேரத்தை நான் செலவு பண்றேன். என் ஆண்டவர் வட இந்திய ஊழியத்துக்காக பாரப்படுறா, நான் அதுக்காக ஜோமண்ணுவேன். பிதாவே, கை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இவர்களை நீர் கண்ணோக்கி பாரோ. இவள் எடுத்த இந்த நல்ல தீர்மானத்தை என் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆண்மையின் இந்த வாரத்திலிருந்து அதை செயல்படுத்துவதற்கு இவர்களுக்கு கிருபை செய்வீராக அப்பா. அப்படி ஜெபிக்க இவர்கள் உட்காரும் பொழுது தேவ பிரசன்னத்தால் இவர்களை நிரப்ப வேண்டும். வட இந்திய ஊழியத்தை குறித்த நல்ல பாரம், நல்ல தரிசனம் இவங்க உள்ளங்களை நிரப்ப வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்க வார்த்தைகளை கொடு, ஜெபிக்க உங்க அபிஷேகத்தை கொடுங்க, ஜெபிக்க ஜெப வரங்களை இவர்களுக்கு கொடுங்க. உங்க பிரசன்னத்தை தேவ சமூகத்தை இந்த ஜெபங்களிலே அதிகமாய் அனுபவித்து ஜெபிக்கத்தக்கதாய் ஒரு கிருபை இவர்களுக்கு ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம். கரம் உயர்த்தி இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய புதிய அபிஷேகம், ஜெபத்திற்கான ஒரு அபிஷேகம், ஜெபத்திற்கான ஒரு கிருபை, ஜெபத்திற்கான வரங்கள், ஜெபத்திற்கான தேவ வல்லம் இவளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்கள் மேல் அந்த வல்லமை உச்சம் தகப்பனே, அந்த கிருபை உச்சம் தகப்பனே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஜெப ஆவி உச்சம் ஐயா. ஆமென், விண்ணப்பத்தின் ஆவியோ, கிருபையின் ஆவியோ உடைய சந்ததியின் மேல் ஊற்றுவேன் சொன்னீரே, இப்பொழுது இந்த ஜனங்கள் மேல் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ரபாலா சந்தலா, கை உயர்த்தினவர்களோ கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்க. புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க முழங்கால் படிவிட்டா போதும், ஆவியானவர் ஜெபத்தில் நடத்துவார், ஆவியானவர் பாரம் தருவார். வட இந்திய ஊழியர்களை குறித்து அநேகருக்கு தரிசனம் காட்டுவார், அநேகருக்கு சொப்பனம்
காரியங்கள் தருவார். நீங்க அங்க போகாவிட்டாலும் அங்குள்ள மக்கள் நலவரத்தை, அங்குள்ள ஊழிய நலவரத்தை இயேசப்பா உங்களுக்கு காட்டுவார். நீ ஜெபிக்க போகிறாய், உன்னை கர்த்தர் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு, உன்னை கர்த்தர் பங்காளியா சேர்த்துக்கிட்டாரு. இயேசுவின் உள்ளம் உன்னை குறித்து மகிழுகிறது. இயேசுவின் காரியமாய் நீ தீர்மானம் எடுத்தாய். சகோதரியே, சகோதரனே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். உன் சிறையிருப்பை மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார். உன் காரியத்துக்காக பிரயாசங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உனக்கு அற்புதங்கள் தானாய் நடக்கும். என் இயேசுவின் அன்பு, என் இயேசுவின் கருணை, கிருபை உன்னை சூழ்ந்து கொள்வதாக. அன்பு தகப்பரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நாம் எல்லாரும் வலது கைய வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே, என் கையை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும், நான் என் கையினால் உங்களுடைய மிஷினரி ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், ஆண்டவரே என் கையை தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, என் கை அந்த மிஷினரி ஊழியத்தை தாங்கும். கண்ணீரோட சொல்லுங்க, ஒருவேளை நீ கடன்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை பொருளாதார நெருக்கடிக்குள்ளால கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த தீர்மானம் உள்ளத்துல உண்மையா எழும்போன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாரு. ஆண்டவரே, நீங்க என்ன உயர்த்த உயர்த்த நான் வட இந்திய ஊழியத்தை உயர்த்துவேன்ப்பா. நீங்க என்ன ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நான் அந்த நார்த் இந்தியா மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிப்பேன்ப்பா. இந்த கை கொடுக்கும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள் கூட ஜோம் பண்ணு, வருங்காலத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆசை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்காக கொடுக்கணும், வட இந்திய மிஷினரி ஊழியத்துக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, இந்த கரங்களை பாரும் ஐயா, இந்த கரங்களை உயர்த்தியிருக்கிற உள்ளங்களை பாரும் ஐயா. எங்களுக்கு உள்ளங்களை பார்க்க முடியாது, ஆனா நீங்க உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிற தெய்வம் ஐயா. இந்த உள்ளங்களை பாரும் ஐயா, இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். யார் யாரோ எங்கேயோ கொண்டு கொட்டுறானுங்க ஆண்டவரே, ஆனா உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்தா அவங்க உங்க ஊழியத்தை வளர்த்துவாங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை நினைத்தவர்களை ஆசீர்வதியும் அப்பா. யார் யார் கடன் பாரத்திலே கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்களோ, யார் யார் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் இருக்கிறார்களோ, யார் யார் சொன்னதை செய்ய முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எல்லாரையும் ஒன்று கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீங்க எங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு லேசான காரியம் அப்பா. ஒவ்வொருவருடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும், இந்த கரங்கள் ஒன்று சேர்ந்து வட இந்திய ஊழியத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும் என்று செபிக்கிறோம், ஆசீர்வதியும் செபிக்கிறோம். கையை கீழே போடுங்க. ஆமேன். யாருக்காயிலும் உள்ளத்துல ஆண்டவர் என்னை இந்த மிஷினரி ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், எனக்கா ஜெபிங்க, நான் போக விரும்புகிறேன். ஒருவேளை படிச்சுட்டு இருக்கலாம், படிச்சு முடிச்சுட்டு நான் போவேன், ஆனா எனக்கு அந்த பாரம் இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னை வட இந்திய மிஷினரியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லது ஒரு முழு நேர ஊழியத்துக்கு, எனக்கு வட இந்தியாவான்னு தெரியல, ஆனா முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி யாராவது இருந்தா வலது கையை உயர்த்துங்க, உங்களுக்காக கூட ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளோ, பெரியவர்களோ, குடும்பத்தினரோ, யாருடைய உள்ளத்தில் ஆகிலும், மகனே மகளே, இந்த உலகத்து சேவைக்காய் நான் உன்னை தெரிந்து கொள்ளல, என் சேவைக்காய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் யாருடைய உள்ளத்துல பேசி கொண்டிருக்கிறாரோ அவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்க கூடாது, பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடுங்க. உங்களை போல சின்ன பிள்ளைகள் கூட கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் நடத்துவார். யாரா இருந்தாலும் எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க, உள்ளங்களை திறந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் வட இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக அழைக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்குன்னு ஆண்டவர் அழைக்கிறதா இருக்கலாம். எனக்கு அந்த ஒரு காலிங் இருக்கு, எனக்குள்ள அந்த அழைப்பு சத்தம் வருது. ஆமே. கை உயர்த்தி இருக்கிறவர்களுக்கா எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த அழைப்பின் சத்தம் என் செவியில் தொனிக்கிறது, என் உள்ளத்துல தொனிக்கிறதுன்னு சொல்லி கை வைத்து இருக்கிற இந்த சகோதரங்களுக்காய், இந்த சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. உங்க வல்லமை உள்ள கரம் அவருடைய கரத்தை பற்றி கொள்வதாக தகப்பனே. உங்க அழைப்பின் வழியிலே அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இவர்களுக்காய் என்ன விதமான ஊழியத்தை வச்சிருக்கீங்களோ அதுக்கு நேராக வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டிய
எல்லா கிருபைகள், வரங்கள், பக்குவங்கள், தாளந்துகள், தரமைகள், புதிய அபிஷேகம், வல்லமை இங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தென்னிந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரனும் கை வைத்தினார், அவருக்கு நீங்க வச்சிருக்கிற அந்த வட இந்திய ஊழியத்தின் பணியை கர்த்தர் தெளிவுபடுத்துங்க என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் யாருடைய உள்ளம் கை உயர்த்த முடியல, ஆனா என் உள்ளம் போராடி கொண்டிருக்கிறது, என் ஆவி என்னோடு போராடி கொண்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி என் ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறார் சொல்லுகிற நிலையில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி கொடுங்க தகப்பனே, உறுதிப்படுத்தி கொடுங்க. உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தவர்கள் அதுக்கு தொடர்ந்து செயல்படுறதுக்கு ஆயத்தமாகுங்க. ஜெபிக்க தீர்மானிச்சவங்க தொடர்ந்து ஜெபிங்க. யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபக்குழுவை முடிஞ்சா ஏற்படுத்துங்க. அந்த உங்க குழுவை இங்க பதிவு செய்யுங்க, அல்லது உங்க ஜெப நேரத்தை பதிவு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கன்வென்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் அது பேப்பரில் எழுதி பாச தீமோத்தையும் சந்தித்து நீங்கள் அதை பண்ணலாம். அல்லது இங்கே உங்கள் வட்டத்துக்கு அந்த சகோதரி மேரி அவர்கள் இருக்கிறார்கள், மேரி தானே அவங்க, மேரி பா சகோதரி இருக்கிறார்கள், அவர்களை ஒரு நிமிஷம் எழும்பி நின்றுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நின்றுங்க. இந்த சகோதரியை பார்த்து நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் பேர், உங்கள் சர்ச் பேர், அந்த கிழமை அதெல்லாம் எழுதி நீங்கள் கொடுக்கலாம். உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கான அழைப்பு பெற்றவர்கள் எங்களை அணுகி எங்களிடத்தில் பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் தருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக சில கிரியைகள் இன்றைக்கு இந்த கூட்டங்களிலே ஆவியானவர் செய்தார். அதற்காக எல்லாரும் மகிழ்ச்சியோடு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இப்படி சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையாக இந்த நாளில் இந்த மிஷினரி முகாமை நடத்தி கொடுத்த மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். விசேஷமாக சிறைப்பட்டு போன சாரால் இந்த இரண்டு அனுபவத்தை பற்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எவ்வளவு அழகாக விளக்கினீர். அதை சபையோடு ஒப்பிட்டு விசேஷமாக நார்த் இந்தியாவிலே ஸ்தோத்திரம், வட இந்தியாவிலே மிஷினரி ஊழியத்திலே காணப்படுகிற சிறையிறப்பை பற்றி எவ்வளவு அழகாக ஸ்தோத்திர விளக்கங்களை பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த சிறையிறப்பிலே காணப்படுகிற இந்த ஜனங்களை மீட்கும்படியாக, விடுவிக்கும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை, சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். உம்மால் தான் மீட்க முடியும், உம்மால் தான் ஜனங்களை விடுவிக்க முடியும் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வாக்கின் பிரகாரமாக இந்த வட இந்திய மக்களை கர்த்தாவே ரட்சித்து மீட்டெடுத்து உடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஆமையன் மனவாட்டியாய் மாற்றும்படியாக உடைய சமூகத்திலே பிரைஸ்லான் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, பிரைஸ்லான். ஹாலேலூயா, ஹாலேலூயா ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சற்று மனுஷனுக்கு பயந்தாலும் கர்த்தாவே தேவன் ஆபிரகாமை கைவிடவில்லை, பிரைஸ்லான். அங்கே அபிமெலேக்கு மற்றும் பார்வோனை ஸ்தோத்திரம் வாதித்து கர்ப்பங்களை அடைத்து ஒரு தேவ பயத்தை உண்டாக்கி சாராலை ஸ்தோத்திரம், ஷாபலகபா, ஹாலேலூயா, ஆமேன். ஆபிரகாமோடு கூட போகும்படியாக ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தாவே ஒப்புக் கொடுத்ததை போல இன்றைக்கும் ஆண்டவரை மனவாளன் இயேசுவோடு கூட ஆண்டவரை மனவாட்டி சபையை ஸ்தோத்திரம் அப்பா சேர்த்து வைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக இப்படி சமூகத்திலே செபிக்கிறோம். இவ்விதமான ஊழியங்களை ஜபத்திலே தாங்குகிற மற்றும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் காணிக்கை மூலமாய் தாங்குகிற பிள்ளைகளை ஆசுவதியும் இன்னும் அநேகர் ஆண்டவரையை ஸ்தோத்திரம் அதற்காக எழுப்பி தருவீராக. இந்த நாளிலும் கூட அநேகர் ஆண்டவரை பொருத்தனை செய்திருக்கிறார்கள், ஆண்டவரை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள், தங்கள் கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பின் பிள்ளைகளை இன்னும் தேவனுக்கு நேராக வட இந்திய ஊழியர்களுக்காக பாரத்தோடு செபிக்க, உழைக்க, கொடுக்க இன்னும் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜபக்குழு இன்னும் அதிகமாக எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அன்பான தலைமை போதகர் மூலமாக எவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பிரைஸ்லாம் பேசினீரே, கேட்டது மாத்திரமல்ல ஆமீன் கர்த்தாவே, நாங்கள் செயல்படவும் ஆமீன் தேவனுக்காக எழும்பும்படியாகவும் கர்த்தர் கிருபை தாரும் ஸ்தோத்திரம் அப்பா. இவ்விதமாக வட இந்திய ஊழியங்களை ஆசுவதையும் கர்த்தா தென்னிந்திய ஊழியங்களை ஆசுவதையும் முழு சாபன ஊழியங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மதியமுள்ள வாலிபர் ஜப முகமை ஆசுவதையும் மாலை கூட்டங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேலையில் வந்து இம்மட்டும் நடத்தின மேன்மைக்கு நன்றி. இந்த நாள் நேரம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் காணப்படும் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வாழ்வது எங்களுக்காய் மட்டுமல்ல தேவனுக்காய் ஒரு பகுதி ஸ்தோத்திரம். அது சரீரப்பிரகாரமாக ஆமீன், பொருளாதார ரீதியாக ஆமீன், கர்த்தாவே செயல்படுத்த
ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து சென்று அதை செயல்படுத்தி ஜெயமடைக்க கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஒன்று.